மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. Thank you.
எல்லாம் அவன் செஞ்சிய ரத்தம். இன்னும் எவ்வளவு ரத்தம் செஞ்சாலும் பரவாயில்ல டாக்டர், அவனை பிழைக்க வச்சிருங்க. நாங்க முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம், அவனை எப்படியாவது பிழைக்க வச்சே தீரணும் டாக்டர். ஏன் அவன் உங்களுக்கு ஏதாவது உறவா? இன்ஸ்பெக்டருக்கு உறவு கிரிமினலும் கேடியும் தானே. அவன் செஞ்சிருக்கிற பிராடு ஒன்னா ரெண்டா டாக்டர், உயிரை கொடுத்தாலும் அவனை காப்பாத்தி ஆகும். ஏன் அவனை கடுமையா தண்டிக்கணும், அதுக்காகத்தான். நீங்க தண்டிக்கணுங்கிறதுக்காக நாங்க உயிரை கொடுத்து காப்பாத்தணுமா? என்ன சார் தட் இஸ் லா, அதுதான் சட்டம். யார் சார் இப்படி ஒப்பாடி இருக்கிறது? அவங்க சொந்தக்காரங்களா? இல்ல இன்ன அவனுடைய மனைவிகள். மனைவிகள்? ஓ ரெண்டு பேரா? இல்ல அஞ்சு பேர். அஞ்சு பேரா? ஏ பஞ்ச பத்தினிகள். நீ சுயநினைவுக்கு வந்துட்டியா? இப்பதான் வந்தேன். உன்னை பாக்கணும்னு அஞ்சாறு பேர் வந்திருக்காங்க, அவங்கள பாக்க விரும்புறியா? உன்னோட கொஞ்சாதீங்களா? கொஞ்சாதியா? அஞ்சாறு பேரா? தாடுமாலையா? நான் அவங்கள பாக்க மாட்டேவே. பாக்க மாட்டேன். ஏன்பா கொஞ்சாதின்னா பயமா? இல்ல, நீங்க வேற யாரையாவது துரத்திக்கிட்டு போய் என்ன பிடிச்சாந்துட்டீங்க? அப்ப நீ இல்ல 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 ரசிக பெருமக்களுக்கு எங்கள் வணக்கம். நீதிமன்றம் எத்தனையோ புதுமையான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. அப்படிப்பட்ட நூதனமான ஒரு உண்மை வழக்கை அடிப்படையாக கொண்டு புனையப்பட்ட சித்திரம்தான் நான் அவனில்லை. நீதிமன்றத்திலே நடக்கும் வழக்கு என்கின்ற முறையிலே ஆழ்ந்த கவனத்தோடு இந்த கதையை அணுகுங்கள் என்று மட்டும் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதுமைக்கு என்றும் கைகொடுக்க காத்திருக்கும் உங்களது ரசிகத்தன்மைக்கு எங்களது சிறிய காணிக்கை. நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. சர்வ வல்லமை பொருந்திய கடவுளின் முன்பாக, சர்வ வல்லமை பொருந்திய கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறில்லை. உண்மையை தவிர வேறில்லை. வாழ்கனி அம்மா, வாய்மையே வெல்லும். உங்க பேர் என்ன? ஆல்ஃபர்ட் ஆசீர்வாத். எந்த ஊர்? பாளையங்கோட்டை. என்ன தொழில் செய்யறீங்க? சவப்பட்டி செய்யற தொழில், அண்டர்டேக்கர். இதோ நிக்கிறாரே, இவர தெரியுமா உங்களுக்கு? உன் தலையில இருக்கிற புல்லா வெடுப்பா? ஆமா, என் தம்பி டேவிட் ஆசீர்வாதம் 15 வருஷத்துக்கு மேல வீட்டை விட்டு ஓடி போனவன். ஏன் ஓடி போயிட்டாரு? இவன் குணமே அதுதாங்க, ஓடு காலிப்பய. பொய் சொல்ல அஞ்ச மாட்டான். வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வித்துருவான். கேட்டா வாரக்கணக்கா வீட்டுக்கு வரமாட்டான். இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாம திருந்திடுவான்னு எங்க அப்பா அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்பவாவது திருந்துடாரா? ரெண்டு குழந்தைகள் பிறந்ததுதான் மிச்சம். அதுக்கு பிறகு ஒரேடியா ஓடி போயிட்டான். இவன் குழந்தைகளையும் மனைவியையும் நான் தான் காப்பாத்திட்டு வரேன். இவனை நினைச்சு கவலைப்பட்டே எங்க அப்பா செத்து போயிட்டாரு. உங்க தம்பி எது வரைக்கும் படிச்சிருக்கிறாரு? பிஏ வரைக்கும். இவன் படிச்சா எங்க குடும்ப தலையெடுக்கும்னு எங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. ரொம்ப புத்திசாலிங்க. இங்கிலீஷ் பேசினா வெள்ளக்கார மாதிரி வெடித்து கட்டுவான். மலையாளம் பேசுவான், தெலுங்கு தெரியும், உருது கன்னடம் அவனுக்கு தண்ணிப்பட்ட பாடு. எல்லாம் கர்த்தருடைய ஆசிதாங்க. பாவி பய, இவனுக்கு இருந்த புத்திசாலித்தனத்துக்கு பெரிய ஆளா வந்திருக்க வேண்டியவன். தவறான பாதையில புத்திய செலுத்தி இப்ப கூண்டுல வந்து நிக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னால ஓடி போயிட்டாருன்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் அவரை பத்தி தகவல் ஒண்ணுமே இல்லையா? தகவலே தெரியலீங்க. நாங்களும் தர முழுகிட்டோம். அருணாச்சலம், மிஸ்டர் அருணாச்சலம். ஏசுவரானர், ஏசுவரானர்,
குற்றவாளியின் சார்பில் சாட்சியை நீங்க குறுப்பு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? அப்கோர்ஸ், அதுக்குதான் வந்திருக்கு. ஒன்னும் பயப்படாத, நான் வந்துட்டேன். மிஸ்டர் ஆல்பர்ட் ஆசீர்வாதம். சர்ஜையா, இவர் என் வக்கீலே இல்ல. என்ன சொல்ற நீ? ஐயா, நான் லாக்அப்ல இருந்தல்ல. நான் லாக்அப்ல இருந்தேன். இவர் ஆனா வாட் இஸ் திஸ்? அந்த ஆளே இவர் எங்கிட்ட வந்தாரு. அப்போ சபிஷா வந்து என்னப்பா? சம்பளம் இல்லாம எனக்காக வாதாடுதேன்னாரு. நோ யுவர் ஆனர், நோ, இட்ஸ் நாட் லைக் தட். ஏன்னு கேட்டேன். அரசாங்க வக்கீல தோக்கடிக்கணுமா? இவர் ஆனர், நான் பீஸ் வேண்டாம் சொன்ன ஒத்துக்கிறேன். அவர் தோக்கடிக்கணும் நான் சொல்லவே இல்ல. அது பெரிய வேலை இல்ல. ஐயா, இன்னொன்னு இல்ல, நீங்களும் இவரும் ரொம்ப சிநேகிதமா, உங்களை எப்படி சரி கட்டு வேணார்? நோடா, நோ, நோ யுவர் ஆனர், நோ, நான் சத்தியமான மாதிரி சொல்லவே இல்லை. நான் நிச்சயமா சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட வக்கீலோட வக்காலத்து இருந்தாதான் எனக்கு நியாயம் கிடைக்கும்னா அந்த நியாயம் எனக்கு வேண்டாம். ஆளுங்களை சரி கட்டிதான் உண்மை நிக்கும்னா அந்த உண்மை மறித்து மாட்டேன். யுவர் ஆனர், இஸ் எ டேஞ்சரஸ் மேன். எனக்கு நேரம் சரியில்லை. என் வக்காலத்தை நான் திரும்ப பெற்றுக்கிறேன். பர்மிட் மீ டு கோ அவுட். உங்களுக்கு அப்ப யார் வாதாடப்படுது? ஐயா, நானே தான். இவரை நீங்க குறுக்கு விசாரணை பண்ண போறீங்களா? சாரிச்சே தீரணும் அண்ணாச்சிய. வந்து மாறும். ஐயா, உன் அண்ணதா? ஐயா, உங்க பேர் என்ன சொன்னது? என்ன உனக்கு தெரியாது? கேட்கறதுக்கு உத்தரம் சொல்றீங்களா? ஆல்பர்ட் ஆசீர்வாதம். என்னவே ஆசீர்வாதம்? என்ன ஏனோ கிறிஸ்தவன் தானுமாலையா? என்ன பார்த்து உங்க தம்பின்னு சொல்றீங்களா? ஆமா, உன்னை பார்த்துதான். நீ என் தம்பியே தான்டா. தான் சொன்னாலும் அப்புறம் நானும் தா இம்ப. ஆமா, 15 வருஷத்துக்கு பிறகு பாக்கிரு, கணக்குல தம்பிங்கிரு. எப்படிய? எப்படி கூட பிறந்தவன் 15 வருஷம் ஆனா வேட்டியை கட்டிட்டு முடிய மாத்திக்கிட்டா கண்டுபிடிக்க முடியாதா? உங்க தம்பி பொஞ்சாதைய வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னிடவாய். இங்கன கூப்பிட்டு சொல்ல சொல்லும், நான் தான் புருஷன். ஏன்னா அப்படி ஒரு பொம்பளை இல்லவே இல்ல. அடப்பாவி, அவ ஊமையு தெரிஞ்சுமா இப்படி பேசுற? ஊமையா தானுமாலையா? உம்ம தம்பி கெட்டிக்காரன்னு சொன்னீரு, ஒரு ஊமை பண்ண வச்சு அவன் தலையில கட்டிருக்கீரு. உன் செல்லுமுள்ளுக்கெல்லாம் எதிர்த்து பேசக்கூடாதுதான் நீ ஒரு ஊமைய கட்டிக்கிட்ட. நீயே இஷ்டப்பட்டு கட்டிக்கிட்ட. கட்டிக்கிட்டது நான் இல்லவாய், உம்ம தம்பி. நீரு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட கைக்கூலி வாங்கிக்கிட்டு உங்க புத்திசாலி தம்பிக்கு ஒரு ஊமை பண்ண கட்டி வச்சிரு. அதான் அவ ஓடிட்டான்னு நான் சொல்லுறேன். நீரு கிறிஸ்தவரு, நான் இந்து. நான் ஆஞ்சில் நம்பி ஊர் வடசேரி நெய்த்து வேலை. அதாவே நெசவாடி உங்க தம்பி இல்ல. இல்ல, நீதான் என் தம்பி. தேவிட் ஆசீர்வாதம். கர்த்தர் பேரார சொல்லுவேன், 10,000 தடவை சொல்லுவேன், நான் 100,000 தடவை சொல்லுவேன், அந்த தானுமாலயம் பேரால சொல்லுவேன். ஐயா, நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல. ஜெய் ஹிந்த். ப்ராசிக்யூட்டர், இவர் அடிக்கடி தானுமாலயம் தானுமாலயம்னு சொல்றாரு, அவர் யாரு? நானே சொல்லிடுறேன் ஐயா, அவரு சுஜீந்திர சாமி. நாம் எல்லாருக்கும் மேல, ஜட்ஜுக்கும் மேல ஜட்ஜ். பெரியப்பா கூட நானும் கோர்ட்டுக்கு போயிருந்தோமா. தமிழ்நாடு ஹவுஸ்ல இந்த ஆளை பார்த்தேன். டெல்லியில நீங்க அவரை பாக்குறப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு?
பிரதம மந்திரிக்கு பர்சனல் சிஐடின்னு சொன்னாங்க. நீங்க உங்க வேலை விஷயமா அவர்கிட்ட பேசுனீங்களா? வேலைக்கு மனு போட்டிருக்கேன்னு சொன்னேன், அப்போ கிடைக்காதுன்னு. நான் ஒன்றே காபரி சார், வேலை என்ற மூல விக்கிரம் கிட்ட போகணும்னா அல்லல்லி ஆவாக தட்சிணை கொடுக்கணும் சொன்னாரு சார். அதாவது பல பேருக்கு லஞ்சம் கொடுத்தா தான் வேலை கிடைக்கும்னு அவர் சொன்னார். ஆமா ஆமா, ஒரு பெரிய அதிகாரியை பிடிச்சு அதே வேலையை உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொன்னாரு சார். சந்தோஷப்பட்டேன் சார். ஆனா 15,000 ரூபாய் சம்திங் கொடுக்கணும்னு சொன்னார் சார். 15,000 ரூபாய் சம்திங் சார் இந்த ஆளுக்கு? உடனே அழுக சார். அப்புறம் என்ன பண்ணீங்க? அழுக நிறுத்தி யோசிச்சேன் சார். மாசம் 1,500 ரூபாய் சம்பளம், 3,000 ரூபாய் வரை போகலாம். அப்படிப்பட்ட வேலைக்கு 15,000 ரூபாய் கொடுத்தா என்ன தொட்ட கெலசா அல்லவோ? கொடோ சம்திங் ஏனோ நத்திங்க. ஹவுது ஹவுது, இதா அந்த ஆபீசரோட வீடு. நமஸ்தே ஜி. நமஸ்தே நமஸ்தே. யார் சார் இவரு? கெட்டாருக்கும் கெட்ட தெரியும். டா இவரை தெரிஞ்ச வச்சுக்கிட்டமா கெட்ட? யாரோ சர்தார் ஜி. விடும் வாதவரா, இப்ப கொலை பண்றத விட லஜ்ஜ கொடுக்கறதுக்கு துப்ப தைரியம் வேணும். எனக்கு இல்லையா அது? செத்த ஜாக்கிரதை இருக்கணும்னு சொல்ல மாட்டே. அவ்வளவுதான். இந்த பாரு, ஃப்ரம் ஜப் பாதவராவ் 12 மிடில் ஸ்ட்ரீட் பாதாப்பூர் மைசூர் ஸ்டேட். இத்தாரே இந்த விலாசா. ஹவுது ஹவுது. இந்த கவரை நல்லா பாத்துக்கோ, பச்சை கவர். இது உலகடே ஆ போட்டோஸ் எல்லாம் வையும். போட்டோவா? அதாயா, அந்த 15,000 ரூபாயத்தான் போட்டோன்னு சொன்னேன். இதுதான் பரிபாஷை. அந்த ஆபீசர் முன்னாடி கூட நான் அப்படித்தான் பேசுவேன். கொத்தாயிட்டா பாதவராவ், எல்லாம் 1,000 ரூபாய் நோட்டை வச்சிருக்கிறா? கவர்ல கனமா தெரிய கூடாது, அதுக்காக தான் சொன்னேன். இதே மாதிரி 15 போட்டோவே இந்த கவருக்குள்ள வச்சு விட்டோம். மதுவராவ் இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் பங்கி சூத்துறதா கூட டேப் ரெக்கார்டர் வச்சிருக்கா. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பேசுறோம், உணரப்படாது. விட்டுட்டுமே நாராயண நாராயண எச்ச புட்டினா அசத்து அசத்து புட்டாரு அபிஷ்டு அராச்சாரம் வரும். ஓ, நீங்க தான் மிஸ்டர் சி.என். ஆச்சாரியா? உங்க பேரை கேள்விப்பட்டிருக்கேன். சந்தர்ப்பம் ஏற்பட்டது விளம்பர விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கிறார். இந்த 15 போட்டோஸ் கூட கொண்டு வந்திருக்கிறோம். அப்பவே சொன்னதே நீங்க சவகாசமா பாருங்க, அப்புறமா அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இந்த கவர்ல 15 போட்டோகிராப்ஸ் இருக்கு. நோடி, உங்க கண்டு முன்னாலேயே தேவா கிட்ட கொடுத்துட்டேன். அவருக்கு கொஞ்சம் சீக்கிரமா நீங்க ஏதாவது பதில் சொன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவர் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ரெண்டு வார்த்தை உங்க வாயால சொல்லுக்கூட. பதில் எத்தனை எதிர்பார்க்கலாம்? ஒரு வாரத்துல எதிர்பார்க்கலாம். பத்து எது தும்பா தான். அப்ப நாங்க போயிட்டு வரோம். நமக்கு கவர் ஜாக்கிரத்தை பதி பதி 15 போட்டோஸ் இருக்கு. எண்ணி 15 உண்மையிலேயே அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த சிஎன்ஏ சாரி தான். வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்களா? மறுநாள் வீட்டுக்கே போறேன் வெரிஃபை பண்ண. சுவாமிகளோ ஜெகஜோதிய காட்சி அடிச்சார் சார். பபு பாஸ்த சமஸ்த துர்தக்ஷே துவாரா ஸ்ரீமத் நாராயண பிரீத்தியர்த்தம் பத்து பத்து மாதாபுர மாதவரா பத்து குத்துக்குள்ளே எப்படி சமாச்சாரா? நான் இவத்து ஊருக்கு போலான் இருக்கேன். பேசா போலா போய் சாவண சத்துரம் பேசா போலா. அதுக்கு இல்ல, நிலம் புலனெல்லாம் வித்து 15,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். என் அட்ரஸ் தெரியல. ஓ, பேசா தெரியும் போய் மாலை சட்டாக்கி கொடுத்து 12 மிடில் ஸ்ட்ரீட் பாதாப்பூர். ஆமா, மிடில் ஸ்ட்ரீட் நடுத்தெருவு பாதாப்பூர் பாதவராவ். நீவு நிச்சயத்தையாக ஓபிட் பண்ணி இந்த சாதி கிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சுட்டா சாட்சாத் வரதராஜ பெருமாள் கிட்ட ஒப்படைச்ச மாதிரி. நீவு நிச்சயத்தையாக ஓபிட் பண்ணி ஓடு ஓடு. நமஸ்கார சுவாமி. நமஸ்காரம். 1.5 மாசமா ஒரு ஆர்டர் வரல சார். மறுபடியும் டெல்லிக்கு ஓடுனேன். அங்க சிஎன்ஏ சாரிய சந்திச்சீங்க. அவர் ஊர் விட்டு போய் ஒரு வாரம் ஆச்சுன்னு அங்க சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? கண்ணா பின்னாடி அவரை திட்டினேன் சார். அப்புறம் என்னையும் திட்டிக்கிட்டு அட்லீஸ்ட் நான் பணம் கொடுத்த ஆபீசர் காலியாவது விடலான்னு அவர்கிட்ட போனேன் சார். அறிவிருக்கா உங்களுக்கு? ஏன் சார் இந்த குறுக்கு வெளியெல்லாம்? பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டேரியட்ல சிஎன்ஏ சார் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரை சொல்லி ஒரு ஃப்ராடுங்களை நல்லா ஏமாத்திட்டார். கவருக்குள்ள 1,000 ரூபாய் நோட்டா 15 வச்சிருந்தேனே சார். கவருக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்க. ரூபாய் எல்லாம் தாய்பாபாவா மாறி இருக்கேன் சார். பாரதியார் நினைவுக்காக ஸ்பெஷல் ஸ்டாம்ப்ஸ் போட நினைச்சோம்.
அதுக்காக ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து டிசைன் கேட்டு விளம்பரப்படுத்திருந்தோம். புது மாதிரியான போட்டோகிராஃப் எதுவும் கிடைக்கல. உங்ககிட்ட புது டைப்ல 15 போட்டோகிராஃப் இருக்கு, அதை கன்சிடர் பண்ணா தேவையில்லைன்னு அவர் சொன்னாரு. சிஎன்ஏ சாரின்னு பேரை சொல்லிக்கிட்டு போன் பண்ணாரு, வந்து கொடுத்துட்டு போங்க பாக்குறேன்னு சொன்னேன். கவரை வடிச்சு பார்த்தப்புறம் தான் தெரியுது ஏதோ மோசடி நடந்திருக்குன்னு. அவன் என்னையும் ஃபூல் பண்ணிட்டான். நீங்க வெறும் ஃபூல் தான் சார் ஆனீங்க. நான் தொட்ட பாப்பர் ஆயிட்டேன் சார். 15,000 ரூபாய் போயிடுச்சே சார். சொல்ல போனா உங்களையும் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணும். அது வேறையா சார்? போனா போதுன்னு விட்டுடுறேன். தேங்க்யூ சார். இனிமேலாவது நேர்மையா நடந்துக்குங்க. இந்த மாதிரி குறுக்கு வெளி போவாதீங்க. போங்க. போறேன் போற. இதையாவது நான் வச்சுக்கிட்டா சார். வந்தே மாதம். உங்க பேர் என்னன்னு சொன்னீரு? மாதவராவ். மாதவராவ். அண்ணாச்சி இது வரைக்கும் படிச்சிருக்கீரு? எம்ஏ வரைக்கும். எம்ஏ? பிஏ அந்தால எம்ஏ. அண்ணாச்சியோ, உங்க அண்ணாச்சி ஒருத்தர் மதராசில் ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜரா இருந்தாருல்ல, அவர் பேரு சங்கர்ராவ். சங்கர்ராவ் அத்த போலக்கார. அந்தால அந்த ஹோட்டல் பணத்தை 20,000 ரூபாய் வரைக்கும் தின்னுபுட்டாருல்ல சக்கரகல்ல. மறைக்காத போய் பேப்பர்ல வந்தாச்சு. அந்த பணத்துல தான் 15,000 ரூபாயை கொண்டு போய் நீர் அந்த டெல்லி அதிகாரிக்கு கை கையில் கொடுத்தீர். இல்லன்னு சொல்லி தோர்த்த போட்டு சாண்டுவே பாக்கேன். ஏசி முடிச்சிடவாய். நீர் எந்த பாஷையில ஏசினாலும் நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல. சலீமா, சலீமா. என்ன பாப்பா? கே பேட்டா, முதல்ல எல்லாத்தையும் இங்கிருந்து ரிமூவ் பண்ணு. என்ன டாடி, வர வர நீங்க ரொம்ப கோச்சிக்கிறீங்க. இந்த கேஸ் என்ன ரொம்ப குழப்பிட்டு இருக்குமா? அப்படி என்ன கேஸ்? இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல நானும் பாக்குறேன், நீங்க இப்படிதான் இருக்கீங்க. அவன் யார், என்ன பேரு டாடி? ஒரு பேரா ரெண்டு பேரா சொல்றதுக்கு? மை காட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு. டாடி டாடி ப்ளீஸ், எனக்கு விவரமா சொல்லுங்களேன் ப்ளீஸ். கோர்ட்டுக்கு வந்த விஷயம் நான் எதுவும் சொல்லக்கூடாது. மேட்டர்ஸ் ஆஃப் ஜுடிஷ். பந்தர் அந்தர் நகி. பந்தர் சே ஹி இன்சான் ஆயா, ஆஜ் பி இன்சான் பந்தர் ஹே. லடக் ரஹா ஹே பாஹர் தேக்கோ, உல்ஃபத் கா ஜோ சமுந்தர் ஹே. அந்தர் ஆனே தீஜியே. மாஃப் கீஜியே, ஜரா மேரி பாத் சுனியே. போலியே. நான் நாஸ்தா பண்ண போனேன், ட்ரெயின் கிளம்பிடுச்சு, அவசரத்துல ஏறிட்டேன். உங்க பாட்டுக்கு தொந்தரவு இருக்கு சொல்லுங்க, நான் ஜம்ப் பண்ணிடுறேன். துர்காயே, எங்க பாட்டு கேட்டீங்கன்னா நீங்க நிஜமாவே ஜம்ப் பண்ணிடுவீங்க. ஓ காய், நான் சின்ன ஜீர பிள்ளை, என் கண்ணில் காதல் இல்லை. நான் சின்ன ஜீர பிள்ளை, என் கண்ணில் ஆஷிக் வீ ஜாத்தே.
शायरों ने अब तक लैला के लिए फैंस के दिल में रहेगी उल्फत हश्र तलर। बहुत शुक्रिया। अच्छा जी नान इरंग वेंडी स्टेशन वंदाची என்ன ஊர் சாமராஜபுரம் ஐ சி உங்க ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் உங்க பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் शुक्रिया வெறும் शुक्रिया தானா बहुत शुक्रिया नहीं नहीं आपका इस्म शरीफ ओ என் பேர் சலிமா ஹுசைன் ஓ சலிமா ஹுசைன் ஸ்வீட் நேம் உங்க பேரு அக்பர் அலி அக்பர் அலி हां The great name. अच्छा जी इजाजत इजाजत इंशाल्लाह हां मिस अकबर अली जी நீங்க திருநெல்வேலிக்கு வந்தீங்கனா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் हां जरूर जरूर உங்க இனிமையான உருது கேட்க எங்க அப்பா ரொம்ப பிரியப்படுவார் अच्छा लेकिन நீங்க அட்ரஸ் கொடுக்க இல்லையே हां மிஸ் சலிமா ஹுசைன் டாட்டர் ஆஃப் ஜலால் ஹுசைன் डिस्ट्रिक्ट जज திருநெல்வேலி अच्छा खुदा हाफिज बाय बाय ட்ரெயின விட்டு இறங்கி போனப்புறம் இப்படிதான் நடந்திருக்கணும் வரும்போது என் பெட்டி படுக்க படம் எல்லாத்தையும் ஆராய்ச்சிதான் எல்லாமே கொடுத்தா எல்லாம் போச்சு சாப் அல்லா கிக்கும் இந்த டிக்கெட் ஒண்ணு தவிர எவனுக்கோ ஒருத்தனுக்கு முஃபத்கீமா வைக்காக்கணும் அஞ்சு பத்து வேணுங்கிற இதுக்கு இப்படி ஒரு டிராமா நை நை சாப் பைசா நீ கபி நீ எந்த பைசா இல்ல நானே துவச்சிட்டு இருக்கேன் குடும்பம் நடத்துறதுக்கு என் மூணாவது பொண்ணு பங்கஜம் மூணு மாசமா மியூசிக் டீச்சருக்கு பணம் கொடுக்கற அவன் தான் ஆகட்டும் அந்த பாட்டவாதிய வர்ணத்துல ஆரம்பிச்சானே கீர்த்தனை வரைக்கும் போகவே மாட்டேங்கிறான் வர்ணத்திலே உட்காந்து அரு அருமா அர்த்தம் இருக்கான் சாச்சா கோகுலாஷ்டமியை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண சாப் வர ஐடியா எனக்கே ஐடியா சொல்றியா நீ நான் சாப் ஐசா மத் சம்ஜியேகா குஸா மத் கர்னா மைனே கியா கஹா கியா கஹா குச் நஹி
அவனுக்கு அப்பா இருக்கானா? சார் உங்க அப்பனுக்கு அட்ரஸ் இருக்கா? மை ஃபாதர் இஸ் மிஸ்டர் ஜலால் ஹுசேன், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், திருநெல்வேலி. ஜட்ஜோட பிள்ளையா நீ? உட்காந்து என்ன பண்ற? நீ உங்க அப்பாவுக்கு ஒரு தந்தி கொடுத்து. தந்தி மணி ஆறுல பணத்தை அனுப்பிச்சு சொன்னேன். ஠ீக் ஹே சாப். அப்போ கேரா ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லி டிஎம் அனுப்ப சொல்றேன். கே சாப் அதான் கொடி காமிச்சிட்டேனே. கேரா ஸ்டேஷன் மாஸ்டர் ஹரிகர சுப்பிரமணியம், டிஎஸ்சி பிகாம். என்ன பாக்குற? என் தலையில எடுத்து இன்னும் ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கேன். ஠ீக் ஹே சாப். அப்போ தந்தி கொடுக்குறேன். அவசரம் கொடுங்க. என்னன்னு தந்தி கொடுப்பேன் அதையும் நானே சொல்லிடுறேன். ஸ்டாண்டர்ட், சாமராஜபுரம், லாஸ்ட் ஆல் மணி, சென்ட் டிஎம்ஓ. எவ்வளவு 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 வேணும்? ஒராயிரம் ரூபாய். ஆயிரமா? எவ்வளவு வேணுமா? எண்ணூறு. எண்ணூறு வச்சுக்கோ. ஓகே சார். செண்டு எழுநூறு தந்தி கொடுத்துரும். ஓகே சார். பேர் என்ன? சலீமா ஹுசேன். சலீமா ஹுசேன். அது என்ன சலீமா? பொம்னாட்டி பேரு? என் பேரு சலீம். ஆனா அந்த நியூமராலஜி படி ஒரு எழுத்து கூட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால சலீமே ஒரு ஏ குட்டி சலீமா பண்ணிட்டேன். உத்தரவை. வெரி குட். உனக்கு எல்லாம் நம்பிக்கை உண்டா? எங்க ஃபாதர் கூட அப்படிதான். வெங்கடகிருஷ்ணன் பேர வெங்கடகிருஷ்ணா அப்படின்னு குறைச்சு வச்சிருந்தார். ஒரு எழுத்து குறைச்சிருந்தார். டெப்டி கலெக்டர் ஆச்சு. நீ ஒரு எழுத்து கூட்டின் இருக்க, போய் தந்தி கொடுப்போம். பகத் பகத் சுக்ரியா. என்னம்மா குற்றவாளி போட்டோவே பாத்துட்டு இருக்க? ஏன் டாடி, உங்களை ஒருத்த 420 பண்ணி நல்லா ஏமாத்தினானே, நினைவு இருக்குதா? நீ எதை சொல்ற? அதான் டாடி, மைசூர் பக்கத்துல சாமராஜபுரம் அந்த தந்தி. ஏமாந்து போய் தந்தி மணி ஆட நினைச்சேனே. தந்தியில கேட்டு இருந்ததே 700 ரூபாய் தான். நானும் பதறி போய் 1000 ரூபாய் அனுப்பிச்சு வச்சேங்க. அல்லாக்கி கசம், ஏ மேரா டிஎம்ஓ ஹே, பணம் கொடு பையா. ஏனப்பா இது சலீமா உசேன் பொம்பளை பேர் மாதிரி இருக்குது, ஆனா கொடுவதில்ல. அவமே சார். சாம் சாப் பாப்பா டிஎம்ஓ சார விடு. வெரி குட். பட் பொம்பளை பேர் மாதிரி இருக்கு சொல்லி பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் புதிய சார். போஸ்ட்மேன், அது நியூமராலஜி. இவர் தான் சலீமா உசேன். சலீமா உசேன் சரி சார். ஆதரே மிஸ் சலீமா உசேன் அந்த ஆகிது. ஈ தடி ஆம்பளை மிஸ் மிஷன் போட்டிருக்க. அதே பொம்பளாட்டி பேர் மாதிரி இருக்கிறதுனால மிஸ்டர்ங்கிறத புத்திசாலித்தனமா நினைச்சிட்டு மிஷன் மாத்தி அடிச்சிருப்பாங்க. உங்க டிபார்ட்மெண்ட் பத்தி எனக்கு தெரியாதா? ஃபாதர் எக்ஸ்பெக்டட் 20 இயர்ஸ் அப்படின்னு டெலிகிராம் எழுதி கொடுத்தேன். ஃபாதர் எக்ஸ்பெக்டட் 20 இயர்ஸ் மாத்தி அடிச்சுட்டாங்க. ஐ ஹட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இவர் தான் சலீமா உசேன். பணத்தை கொடு. நான் சாட்சி கைக்கு போறேன்னா நோக்க என்ன பயம்? கொடு. போஸ்ட்மேனுக்கு 50 பைசா கொடுத்துருவா. எவ்வளவு இன்டெலிஜென்டா ஏமாத்திருக்கான் டாடி. அவனை ரசிக்கிறது இருக்கட்டும். இப்ப எனக்கு ஒரு விஷயம் டாடி, இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ரகசியம் எனக்கு தெரியும். ரகசியமா? அப்ப அப்ரேலியா வந்தது இவன் தான் சொல்றியா? சொல்லுமா. கேஸ் கோர்ட்டுக்கு வந்துருச்சு. நான் எதுவும் சொல்லக்கூடாது. மேட்டர் சப்ஜெடிஸ். யூ ஆர் டெல்லிங் மீ ரைட். ஓ வாட் அ ஸ்வீட் சீட். இவன் நாஞ்சில் நம்பியும் இல்லை, டேவிட் ஆசீர்வாதமும் இல்லை, சீனியர் சாரியும் இல்லை. திஸ் மேன் இஸ் அப்பரலி. விஜயஸ்ரீ. உங்க தாய்மொழி? தெலுங்கு. உங்க சொந்த ஊர்? விஜயவாடா. ஆனா நீங்க இருக்கிறது மதராஸ். இதோ உங்க எதிரில் நிக்கிறாரு, இவர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். இவர் பேரு லக்ஷ்மண் சர்மா. லக்ஷ்மண் சர்மா என்னவே தேவிட்டு ஆசீர்வாதம், காஞ்சிபுரம் அனந்தாச்சாரி, லட்சுமண சர்மா. இது கொள்ளலாம்.
ஆங்கிலம் பெங்காலி மராத்தி எல்லாரும் இங்க வர்றாங்க. இங்க நிச்சயமான கல்யாணங்கள் ஆயிரம் ஆயிரம், எதுவுமே சோட போனதில்ல. இன்னை வரைக்கும் தெய்வத்துன்னு யாரும் வந்து நின்னதில்ல, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. சப்தி படா சுக எந்த கிட்டேஸ்தானோ அந்த சோசியல் சர்வீஸ்காதா ஏவண்டி? ஆமாண்டி, அவுண்டி. நான் கூசுரு பங்காரம் தள்ளி விஜேசி என் பெண்ணு. ஐயோ ஐயோ, பெண்ணு சொல்லக்கூடாதண்டி, பொண்ணு சொல்லணும். நான் பாரம் சரிகா வராதுங்க. எனக்கு தமிழ் சரியா வரல, உங்களுக்கு எப்படி வரும்? நீர் பேசண்டி. பேசண்டி சொல்லக்கூடாதுங்க, மாட்டாடி சொல்லணுங்க. அதை பத்தி என்னம்மா இப்போ நீங்க பேசாம இருங்க. லக்ஷ்மண சர்மான்னு ஒருத்தருக்கு. லக்ஷ்மண் சர்மா, அவருக்கு மணமகள் தேவைன்னு நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தீங்களே, அந்த வரனை எப்படியாவது இங்க விஜயஸ்ரீக்கு நீங்க முடிச்சிருக்க. லக்ஷ்மண் சர்மா பைல கொண்டா, அது சாலா பிக் வரன் காதா? மாப்பிள்ளையா வரப்போ லக்ஷ்மண் சர்மா என்ன வேலை பாக்குறாரு அத சொல்லுங்க. மைசூர் கவர்னமெண்ட்ல பணி சேர்த்துனாரு, மாசம் 15,000 சம்பளம். ஏவட்டடி ஏவட்டடி, 15,000? 1,500 ஃபாரின் ரிட்டர்ன் வேற. தயவுஞ்சண்டி தயவுஞ்சண்டி, ஈ விவாகம் நீங்க தாங்க பண்ணி வைக்கணுங்க. நான் பண்ணி வைக்கணுமா? எனக்கு மந்திரம் எல்லாம் ஒண்ணு தெரியாதே. நான் எப்பவுமே ரொம்ப குளூமரஸ். ஓ, ஹியூமரஸ் சொல்றீங்களா? இதுதான் லக்ஷ்மண் சர்மாவுடைய ஃபைல். எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? ஐயோ, அவருக்கு போட்டி பலமா இருக்கும் போல இருக்கே. அப்ப உடனே பெண்ணு பாக்க வரவிடுங்க வரவிடுங்க. இதுல உங்க கமிஷனை பேசி முடிச்சிடலாமே. கமிஷனா? லட்சம் ரூபாயில இருந்து இருக்கு. யாவுண்டி யாவுண்டி, கூர்ச்சண்டி கூர்ச்சண்டி. கேச பொறுத்துதானே கமிஷன். உங்க பொண்ணுக்கு ஒரு கண்ணு இல்லைன்னா 5,000 ரூபாய், ரெண்டு கண்ணு இல்லைன்னா 10,000 ரூபாய். கண்ணு மூக்கு செவ்வு அண்ணே உன்னைகா? சரி, 1,000 ரூபாய் கொடுத்துருங்க. நன்றிங்க நன்றிங்க. அப்ப அவர் எப்ப பெண் பார்க்க வர சொல்றீங்க? லக்ஷ்மண் சர்மா பெங்களூர்ல இருந்து 2 நாள் லீவ்ல வந்திருக்காரு, இன்னும் 1 ஹவர்ல வர சொல்றேன். பெண் பாக்குறது வீட்லயே வச்சுக்கலாமே. எந்த கண்டி? இதோ இங்கேயே இருக்கு பெண் பார்க்கும் இடம். பொண்ணை பாக்குறது, பொண்ணை பாட சொல்றது, பிரச்சனை மேல பிரச்சனை கேட்கறது, ஆல் திஸ் ஐ ஹேட் யூ நோ. மார்க்கெட்ல போய் கூரகாயில் வாங்குற மாதிரி. ஆல் ஆன்டிடிலுவியன் மெத்தட்ஸ். ரந்தா பதப்பத்தி. அப்படின்னா உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பொண்ணை எனக்கு பிடிக்கிறது அவ்வளவு முக்கியம் இல்ல, என்னை வளர்த்து ஆளாக்கின என் சித்தப்பாவுக்கு பிடிக்கிறது. சித்தப்பாவா? எவரண்டி? மா சின்ன அண்ணா, ஸ்ரீ 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 சகாதேவ சாஸ்திரி காரு, பெரிய உபன்யாசக சக்கரவர்த்தி, ஆந்திராலோ சாலா பிராபல்யமானவர். சாயினா கஜேந்திர வோஷன் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, நமக்கு தைரியமும் விரோதம் பைய தமிழ் தப்பின மூச்ச வச்சே தரவுள் தச்சனு நீ வேத பணி தப்பரம்பருதா தபவே. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். ஃபாரின் போனாலும் தாய் மொழி தெலுங்க மறக்கவே இல்லை பாத்தீங்களா? உங்க சித்தப்பா ஏன் வரல? ஐனா இங்க வந்தப்போ மெட்ராஸ் ரேடியோல ஒரு பிரவச்சனம் வேணும்னு கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. ரெக்கார்டிங் கொடுக்க போயிருக்கிறாரு, ரெக்கார்டிங் முடிச்சுட்டு திரும்ப இங்க வந்துருவாரு. இந்த அட்ரஸ் கொடுத்திருக்கிறேன். பிராங்க்லி ஸ்பீக்கிங், என் சித்தப்பா தான் என்ன எம்ஏ படிக்க வச்சாரு, ஃபாரன் அனுப்பி வச்சாரு, பெரிய மனுஷன் ஆக்கினாரு. எப்படி? தன் சொத்தை எல்லாம் வித்து கையில இருந்த பணம் எல்லாம் இலக்காக செலவு பண்ணாரு. அந்த பணத்தை அவர் என் கல்யாணத்தை திரும்ப எதிர்பார்க்கலாம் அல்லவா? அதாவது வரதட்சணை. மேபி. உங்களோட கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? உன்னாடு ஊக்க தம்முடு, ஒரு தம்பி இருக்கிறான், கப்பற்படை அதிகாரியா இருக்கிறான். உங்க தம்பி பேர் என்ன லக்ஷ்மண சர்மா காரு? சத்ருகுண மேனோன். சர்மா தம்பி மேனோனா? யா யா, என் தம்பி ரொம்ப பிரில்லியன்ட் பாய், ரொம்ப கெட்டிக்கார. திருவனந்தபுரத்துல கே மேனன் ஒரு பெரிய பணக்காரரு, அவரு என் தம்பிய தத்து எடுத்திருக்காரு. கேரளா ஆந்திராவை தத்து எடுத்துக்கிருச்சா? எஸ் எஸ், சொல்ல போனா இதுதான் நேஷனல் இன்டகிரேஷன். கொஞ்சம் போன் பண்ணிக்கிறேன். தாராளமா. தமிழ்நாட்டுல பிறந்து நான் எல்லா பாஷையும் பேசுறேனே, என்னை விட ஒரு நேஷனல் இன்டராக்ரேஷன் இருக்க முடியுமா? They can't leave India without my orders. எங்க சீஃப் மினிஸ்டர் உத்தரவு இருக்கு. வாட்? ராஜ் சீஃப் மினிஸ்டர் என்ன பார்க்கணுமா? முக்கியமந்திரியோட பேசுறாருங்க. ஐ சி. அட் 11:30? ஓகே, வெல்கம் நவ். பை பை. ஓ, இப்ப 11:20 ஆயிடுச்சு. நான் அவசரமா போகணும். மெட்ராஸ் நான் இருக்க போட்டு 2 நாள், அதுக்குள்ள ஏகப்பட்ட என்கேஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாகணும். என் கல்யாணத்தையும் சேர்த்துதான் நான் வர்றேன். முடிவு சொல்லாம போறாருங்க. முடிவு சொல்ல வேண்டியது மச்சன் நாயனா, என் சித்தப்பா சகாதேவ சாஸ்திரி, அவர் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு இப்ப வருவாரு, நான் போறேன். பாய்.
புயல் மாதிரி வந்தாருங்கோ, புயல் மாதிரி போயிட்டாருங்கோ. பின்ன என்ன, உங்க கும்மிடி பூண்டி லோக்கல ஆடி அசைஞ்சு போறதுக்கு ஃபாரின் அப்படிதான் இருக்கும். மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்காருங்கோ, சீக்கிரம் வர தீர்த்துருங்கோ, தீர்த்துருங்கோ. தீர்த்துறத தர்பே தர்பே நிச்சயம் பண்ணுங்கோ சொன்னேன். நாசமா போக. மகாதேவா நமஸ்தே ருத்ர மன்ய பவுதோ தகிஷ வே நம நமஸ்தே சுதன்மனே பாஹு பியாமுத தே நம. லக்ஷ்மண சர்மா வந்தானா? இங்க யாருங்க? சகாதேவ சாஸ்திரி. சாஸ்திரி வந்துட்டா? சாஸ்திரி வந்துட்டாரு. முகத்துல இருக்க தேஜஸ் பார்த்தாலே தெரியுது. கும்பிடுங்க கும்பிடுங்க. சிங்க சுமங்கலி பவா சர்வமங்கலாதி பவன். உட்காருங்க. சம்போ மகாதேவா உங்க பையனுக்கு எங்க பொண்ண பிடிச்சு போச்சு, உங்களுக்கு எப்படி? எனக்கும் பிடிச்சு போச்சு. அப்புறம் என்னங்க பிராத்தல் எப்ப வச்சுக்கலாம்? கர்மம் கர்மம் பெற்றாத்தம் சொல்லுங்க. அதேதான். இனிமே நீங்க இங்கிலீஷ் பேசாதீங்க. மத்ததெல்லாம் லட்சுமண சர்மா சொல்லியிருப்பானே. வரதட்சணை விஷயம் தானே? சும்மா மாதேவா படுத்த மேல ஆசைப்பட்டில்ல, அத்தியாவசியத்தினாலே. லட்சுமி சர்மாவுக்கா நீங்க எவ்வளவு செலவழிச்சிருப்பீங்க? ஒக்க 20,000 ரூபாய் இருக்கும். 20,000? அப்பா 20,000 ரூபாய் வரதட்சணை கொடுத்தா தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்றீங்களா? இது 20,000, கமிஷன் 1,000, விவாக செலவு 5,000. எங்கெங்கும் போறது, பணத்துக்கு எங்கெங்கும் போறது. யாரும் வற்புறுத்தல்ல. பெரியவர் சம்பந்தம் உங்க பொண்ணும் ஆயுசு பூரா சந்தோஷமா இருக்கும். 20,000 கொடுத்த அப்புறம் ஆயுஷ் எங்கெங்கோ, ஆயுஷ் எங்கெங்கோ. சம்பு மகாதேவா, சம்பு மகாதேவா. இது என்னங்க, இது பொம்மை? நல்லா இருக்கே. இது பொம்மை இல்லம்மா, முடிவிடப்பா. பிரவசனம் பண்றவன் முடி வச்சு பேசலாம், முடிவிடப்பா பப்ளிக்கா வச்சுக்கலாமா? இப்ப முடிவா உங்க பையன் விலையன்னு செப்பண்டி. விலையா? நீ நாம ரூபமுலக்கு வேறம் எந்துக்கு? 15,000 ரூபாய் வச்சுக்குவோம். அப்புறம் உங்க இஷ்டம், பகவான் அனுகிரகம். கடைசியா வரதட்சணைய 15,000 ல இருந்து 10,000 குறைச்சிங்க. கல்யாணம் எங்க நடந்தது? திருப்பதி. கல்யாணத்தை மெட்ராஸ்லயோ இல்ல உங்க சொந்த ஊர்லயோ ஏன் நடத்தல? அவருடைய சித்தப்பா சகாதேவ சாஸ்திரி திருப்பதியிலேயே கல்யாணம் செய்யறதா வேண்டிக்கிட்டாராம். கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க? எல்லாமே அவசரத்துல நடந்ததுனால யாரையுமே சரியா கூப்பிட முடியல. மாப்பிள்ள லக்ஷ்மண் சர்மா வகையில யார் யார் வந்திருந்தாங்க? யாருமே வரல. அவருடைய சித்தப்பா சகாதேவ சாஸ்திரி கூட கல்யாணத்துக்கு வரலையா? வரதட்சணையை குறைச்சிட்டுமா, அவருக்கு எங்க மேல ரொம்ப கோவமா, இனிமே எங்க முகத்துல கூட முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா. லக்ஷ்மண் சர்மாவோட தம்பி சத்ருக்ன மேலன் எங்கயோ நடு கடல்ல கப்பல்ல இருக்கிறதா சொல்லிட்டாரு. அப்படின்னா மாப்பிள்ள சைட்ல இருந்து கல்யாணத்துக்கு யாருமே வரலையா? ஆனா ஒரே ஒரு வாழ்த்து தந்தி மட்டும் வந்தது. தந்தி யார் கொடுத்திருந்தாங்க? அவருடைய சிநேகிதர். யாரோ ஜானி வாக்கரா. ஜானி வாக்கர்? ஜானி வாக்கர் சொந்த தம்பி கல்யாணத்துக்கு வரல, கூடவே இருந்த சித்தப்பா கல்யாணத்துக்கு வரல, அப்படி இருந்தும் உங்களுக்கு அவர் பேர்ல சந்தேகம்? அவர் ஒரு பெரிய மோசக்காரரா இருப்பாருன்னு எங்க அக்கா சந்தேகப்பட்டு கேட்டுட்டாங்க. உடனே அவருக்கு கோபம் வந்து மைசூர் அதிகாரிங்கிறதுக்கு சாட்சியா ஒரு அத்தாட்சி கடிதம் காட்டினார். எக்ஸிபிட் நம்பர் 17. அவருடைய வேலையை பத்தி கேட்டப்ப கவர்னருக்கும் முதல் மந்திரிக்கும் மட்டும்தான் தெரியும்னு சொன்னாரு. அவ்வளவு முக்கியமானதான், ரொம்ப ரகசியமானதான், மனைவி கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. உங்க திருமண வாழ்க்கையை பத்தி சொல்ல முடியுமா? ஆரம்பத்துல நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம், ஆனா நாளாக நாளாக அவர் வீட்டுக்கு வரதையே குறைச்சுக்கிட்டாரு. காரணம் கேட்டா யாரோ சொந்தக்காரங்க கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டு தான் சொல்லிட்டாரு. இன்னொரு நாளைக்கு பாட்டி குளத்துல விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு புறப்பட்டுடுவாரு. இப்படியா 2 மாசத்துக்குள்ள 7-8 பேரை சகடிச்சுட்டாரு. அவருடைய சித்தப்பா சகாதேவ சாஸ்திரி என்ன? அவரை பத்தி அடிக்கடி கேக்குறேன்னு அவரையும் ஒரு நாள் சகடிச்சுட்டாரு. என்னது? பாம்பு கடிச்சு அவரும் செத்துட்டு தான் சொல்லிட்டாரு. படுபாவி.
ரிஜி டார்லிங், உனக்கு விஷயம் தெரியுமா? என்னங்க? என் தம்பி சத்ருகோமேனோன் அதான் கப்பல் பட ஆபீசரா இருக்கானே, அவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணமா. அப்படிங்களா? கொச்சில்ல உன்னை ஆவசியம் கூட்டிட்டு வர சொல்லி லெட்டர் போட்டுக்கிறான். நான் அவரை பார்த்ததே இல்லைங்க. நான் கூட கல்யாணத்துக்கு வரேன். அக்கடே வந்து சிக்கு, நான் நேரம் மேரேஜுக்கு போறதா இருந்தா உன்னை ஆவசியம் கூட்டிட்டு போவேன். நான் டியூட்டி மேல கோவா போறேன், அங்கிருந்து பிளைட் கொச்சில இறங்குவேன். கல்யாணத்துக்கு ஒன்லி 2 hours, இமிடியட்லி பாம்பே. சரி, பொண்ணு யாருங்க? யாரோ பாவம், ஏழை பொண்ணா. பேரு ஆமக்குட்டியா. இவன் பிடிவாரத்தை பார்த்து தத்தெடுத்த மேனோன் கூட கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. என்கிட்ட ஒரு சின்ன உதவியை எதிர்பார்க்கிறான். என்னங்க? கல்யாணத்தப்போ பொண்ணு மூளை கழுத்தோட நிக்குமா, கேட்க வெக்கப்பட்டு எழுதிருக்கான். உன் நகையெல்லாம் கொஞ்சம் வேணுமா, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல போட. எவ்வளவுதான் உடனே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி கெஞ்சாத குறை லெட்டர் எழுதிருக்கான். நகையெல்லாம் கண்டிப்பா இரவல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி லெட்டர் எழுதிருப்போறேன். இந்த காலத்துல யார நம்புறது? கூட பிறந்த அண்ணன் தம்பியா மட்டும் இருந்தா என்னவா? நான் உங்களை நம்புறேங்க. நகை எல்லாத்தையும் கொடுக்கறேன், எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ விஜய் டார்லிங், தேங்க்யூ தேங்க்யூ. பணமும் போச்சு, நகையும் போச்சு, நல்லா வாழ போறேங்கிற நம்பிக்கையும் போச்சு. வேற வழியே இல்லாம ஊர் திரும்பி அம்மா கிட்ட வந்து சேர்ந்தேன். மன வாழ்க்கைங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நீர்க்குமிழியா ஆயிடுச்சுங்க. மேலும் மேலும் என்ன எந்த கேள்வியும் கேட்காதீங்க, கேட்காதீங்க. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். என்ன இது? பொடி டப்பா. யாருடையதுன்னு சொல்ல முடியுமா? அவருடைய சித்தப்பா வச்சிருப்பாரு. இந்த நூதன பிளாஸ்டிக் பொடி டப்பா வடசேரி நெசவாளி நாஞ்சில் நம்பின்னு சொல்லிக்கிட்டு இங்க நிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டது. ஆகவே பெரிய அதிகாரி மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்தி கல்யாணம் செஞ்சுட்ட லக்ஷ்மண் சர்மா இவர் தான். சித்தப்பா சகாதேவ சாஸ்திரியா நடிச்சது இவர் தான். இதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இல்லையா? சந்தேகமே இல்லை. நல்ல குடும்பையா இது? லக்ஷ்மண் சர்மாங்கா, தம்பி சத்ருக மேனங்கா, சித்தப்பா சகாதேவ சாஸ்திரிங்கா, நவதானிய கோத்திரம் போல இருக்கு. தங்கச்சி, ஏன் தங்கச்சி 25 வயசு வரைக்கும் வெத்து கழுத்தோட நிக்குத, ஆனா துடு துப்புற ஒரு நாளைக்கு லட்சுமண சர்மாவோட கல்யாணம் ஆகுது. கேட்டா அவசரமா நடந்துச்சுன்னு சொல்லுத. இதை நான் நம்பவும் சொல்லுத. நான் தான் திருவாங்கூர் மகராஜான்னு சொன்னா நீ நம்புவியா? இல்ல உன் புருஷன் யாரோ நல்லா இருக்கட்டும், அவரை ஒரு நாளைக்கு ரயில் அடிபட்டு செத்துட்டாரு எவ்வளவு சொன்னா கட்டிருக்கிற தாலி எடுத்து சோகப்பட்டு விடுவியா? போது நிறுத்துங்க. தங்கச்சின்னு சொன்னீங்க, பொறுத்துக்கிட்டேன். மேலும் மேல எனக்கு கிட்ட வர பண்ணாதீங்க. எதுக்கு பதஷ்டம்? முக்கியமான விஷயமே இனிமே தானே இருக்கு. மாப்பிள்ள நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சுக்க நேரம் இல்ல. நிஜமாவே 4 காசு சம்பாதிக்கிறானா தெரிஞ்சுக்க நேரம் இல்ல. ஐயோடா, சொத்தை வித்து நகையை வித்து அவன் கேட்ட பணத்தை கொடுத்து கல்யாணம் கட்ட வேண்டிய கட்டாயம். ஐயோடா, ரோட்ல போற எவனையோ ஒருத்தரை பிடிச்சு வித்து வச்சு அவங்க இடத்துல மாலை போட வேண்டிய இக்கட்டு. ஏன் நீ சொல்ல மாட்டேன்? பாவத்தை மறைக்க உனக்கு ஒரு கல்யாணம் தேவைப்பட்டது. பிறக்க போற குழந்தைக்கு ஒரு தகப்பன் தேவைப்பட்டது. அதனாலதான் விஷயம் தெரிஞ்சதும் உன்னை அடிச்சு விரட்டிட்டாரு உன் மாப்பிள்ள. அதான் அந்த மைசூர் அதிகாரி லட்சுமண சர்மா. நான் நெசவாளி, நான் இல்லம். நீங்க என்ன சொன்னாலும் சார், நீங்க தான் என் புருஷன் லக்ஷ்மண் சர்மா. உனக்க சத்தம் போட்டா உன் புருஷ ஆயிடுவேனா? ஐயோ, அவன் இல்ல, அவன் இல்ல, அவன் இல்ல. ஐயோடா சல்யம். அம்மே கொச்சம்மே, கொஞ்சம் புறத்தே வாமே. ஆட்டோகிராஃப் பிளீஸ். அதெல்லாம் ஒன்னும் வாங்கக்கூடாது. ஜஸ்ட் அன் ஆட்டோகிராஃப் பிக்சர் பிளீஸ். அம்மா யாரு? ஜட்ஜி அவருடைய பொண்ணு. என்ன கேக்குறாங்க? உன் கையெழுத்து வேணுமா? ஏன் கையெழுத்தா? என்னமா விளையாடுறது? எதுக்கு? பிரபலமானவங்க கையெழுத்த வாங்கி வச்சுக்க சில பேர் ஆசைப்படுவாங்க. நீ தான் பிரபலம் ஆயிட்டிய. கையெழுத்து? ஏன் கையெழுத்து எதுக்குமே? நான் தான் கலவாணி பையன், அயோக்கிய பிறந்த எல்லாம் தீர்க்கமா வச்சாவில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய ஆளுதான். பிளீஸ் தள்ளி நிக்கிறா கொச்சம்மே. நான் என்ன பெரிய அண்ணாவியா? நான் வெத்து ஆளுமே. கையெழுத்து தானே பிளீஸ்.
சரி, நீங்க எதை வேணும்னாலும் இல்லையங்கறத மறுத்துடலாம், பரவாயில்லை. ஆனா நீங்க அப்பர் இல்லைங்கறத மட்டும் மறக்காதீங்க. ஐ நோ யூ ஆர் அப்பர். இந்தாமே. சுக்ரியா. இத கேக்குறீரா? நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் பாராட்டணும். எவ்வளவு தூரம் நான் உங்களையே பாராட்டியிருக்கேன். திருத்தவே முடியாது. இன்னைக்கு மட்டும் இல்ல பாப்பா, இனிமே நான் தினமும் கோர்ட்டு போடுவேன். தினம் வருவியா? எதுக்கு? இந்த கேஸ்ல நடக்கிற ஆர்குமெண்ட் எல்லாம் ஃபுல்லா கேட்டுட்டு நான் ஒரு தீர்ப்புக்கு வருவேன். ஆனா உன் தீர்ப்பு அங்க செல்லாது. ஐ டோன்ட் மைண்ட். எத்தனையோ தடவை மேல் கோர்ட்ல உங்க தீர்ப்பே செல்றது இல்லையே. சரி சரி பாப்பா, இந்த கேஸ்ல என் தீர்ப்பு உங்க தீர்ப்போடு ஒத்து போச்சுனால் உலகத்துல ரெண்டு புத்திசாலிங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்குவேன். நான் ஒத்து போலன்னா ஒரே ஒரு புத்திசாலி தாங்கிற முடிவுக்கு வருவேன். ஏன் டாடி, அடுத்த சாட்சியா யார விசாரிப்பாங்க? சும் பேசக்கூடாது. கோர்ட் விஷயம். ஓகே ஓகே, உங்க ப்ராசிக்யூட்டர் மாத்திரம் புத்திசாலியா இருந்தால் அடுத்த சாட்சி நான் சொல்லட்டுமா? யாரு? தேன்மொழி. 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 எனக்கு என்ன பயம்? நீ ஏ கேள்வி பிள்ளவண்டி? நாக்கு அன்னி பாட்டாலும் பேச தெரியும். ஐ எம் எ ஜோக் ஆஃப் ஆஸ்ட்ரேஸ். இதுக்கு முந்தைய நீ எங்கேயாவது கண்டிருக்கியா? நீங்க தான் உங்களை லக்ஷ்மண் சர்மான்னு சொல்லிக்கிட்டு நீங்களே உங்களை இம்ப்ரோடியூஸ் பண்ணிட்டு வந்தீங்களே. இப்ப தலைய தேன் கூடு மாதிரி வெட்டிக்கிட்டு பாட்டிய மாத்தி பேசினா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? நான் தான் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணிடுவேனே. ஐயோ, அது நான் இல்லல்ல, என்ன போல வேற எவனையோ கண்டுட்டு சொல்லுதம்மே. அது எப்படி சர்மா காரு, ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியும்? கைசாக ஏன் முடியாதுன்னு? ஏமே, நீங்க எம்சிஆர் அடிச்ச படம் கண்டிருக்கீங்களா? எத்தனை படத்தை ரெண்டு வயசும் கட்டிருக்காரு. நவராத்திரி படம் கண்டிருக்கீங்களா? சிவாஜி போல 9 பேர் இருந்திருக்காங்க. என்ன போல இன்னொருத்தர் இருக்கப்படாதா? நான் ஹிந்தி படம் மட்டும்தான் பாப்பேன், அதுவும் ராஜேஷ் கண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க பிராயத்தை சொல்றீங்களா? எனக்கு என்ன ஒரு 24, மிஞ்சி போனா 23. சரி 25 போருமா? குமைக்காதமே, கடவுள் சாட்சியா சொல்லுதான்னு சொல்றீங்க. தசமான வயசு சொல்றீங்களா? சொல்ல மாட்டேன் ஜட்ஜிய, மால் கிஜிய, மால் கிஜிய. இந்த கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்ல மாட்டேன். தயவு செய்து வயசை கேட்காதீங்க ப்ளீஸ். கண் பார்வை எப்படி இருக்கு நமக்கு? எம் பார்வைக்கு இதுல என்ன அதிசயம்? எல்லாம் அந்த கருமாரி அம்மன் கருணைதான். அதே கருமாரி அம்மன் கருணைய வச்சு அதோ அந்த கடிகாரத்துல எத்தனை மணின்னு சொல்லுமே கேக்க. மணி 12 ஆகுது. மணி 12 இல்லமே, 11 ஆகுது. சச்சையா, தேன்மொழியம்மா பாவ லட்சணத்தை கண்டீங்களா? போக்கிரி, நான் கண்ணாடி போடுறது இங்க எல்லாருக்கும் தெரியணுமாக்கும். என் வீட்டை தவிர வேற எங்கேயுமே கண்ணாடி போடுறதில்ல. மூக்கு கண்ணாடி இல்லாம 11:30 மணிய 12:30 மணின்னு சொல்றிய, அந்த மட்டுக்கு உங்க பார்வை செப்பட்ட. இந்த வரசேரி நாஞ்சில் நம்பிய கண்டுட்டு லட்சுமண சர்மான சொல்றிய, சச்சையா ஒப்புக்கோடா? மேடம் வன்மணி பத்திரிகாரா? ஆமா. கொஞ்சம் இருக்க, இங்க வரீங்களா? இதோ வந்துட்டு கோர்ட்ல விளாசி தள்ளிட்டியே, அடிக்கடி கோர்ட்டுக்கு வந்திருக்கிறியா? நான் வர்றேன்.
கோர்ட்டில் தேன்மொழி. பத்திரிகையில முதல் பக்கத்துல வரணும். என்ன புளியோதர? சும்மா இருங்க, அடுத்த சாட்சி கூப்பிட்டா. உன்ன சாட்சி வாவான்னு கூப்பிடுது, என்ன புளியோதர வாவான்னு கூப்பிடுது. நான் முக்கியமா சாப்பாடு முக்கியமா. இவ்வளவு கட்டிக்கிட்டதுக்கு இந்த டிஃபன் பாக்ஸும் சோத்து முட்டையெல்லாம் கண்டேன். உன்ன கட்டிக்கிட்டது எனக்கு மிச்சம். இதுதான் கோர்ட் ரூம், டெய்லி வந்துடுற. என்னவோ நீதான் ஜட்ஜ் மாதிரி. புளியோதர ஆறிட்டா நல்லா இருக்காது. ஏதாவது பேசுனீங்க? என்ன சிவ டைவர்ஸ் பண்ண கண்ணு அங்க கவுளி. சர்வ வல்லமை உள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. உங்க பேர்? அம்முகுட்டி. எந்த ஊர்? பிறந்தது கோட்டையம், இருக்கிறது பெங்களூர். இவர தெரியுமா உங்களுக்கு? சிவரையா. யார் இவர்? என்ற பர்த்தாவ. அதாவது உங்க புருஷன்? அதே, சத்ருகுண மேனோ. ஐயோ, ஆந்திராக்காரர் கேரளத்து கே 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 மேனோனுக்கு தத்து புத்திரனா? இயாள் பறஞ்சது அத்தனையும் கள்ளம். இயாளுட தேகம் முழுவன் கள்ளம். கள்ளத்தின் ஈ பிரதிபிம்பத்தை ஞான் முதலில் காணுனது பெங்களூரில் வச்சான. ചേച്ചി, ഈ പ്രാവശ്യം പിക്നിക് ഫസ്റ്റ് ക്ലാസ് ആയിരുന്നു അല്ലേ ചേച്ചി? അതെ, വളരെ നല്ല സ്ഥലം. ചായ ഇല്ലല്ലോ. ശരി, ഞാൻ പോ വാങ്ങിച്ചുകൊണ്ട് വരാം. ചേച്ചി ഇവിടെ ഇരിക്കണം. ശരി, വേഗം വരണേ. என்ன பரையா விட்டாலே? ஐயோ ஐயோ ஆசானே, மன்னிக்கணும் என்ன.
ക്ഷമിക്കണം. தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து ஏதாவது தந்தி வந்துதா?
வந்து கல்யாணத்தன்னைக்கு ஒரு தந்தி வந்தது. இனி ஒரு தந்தி மற்றநாள் வந்து. முதல்ல வந்தது வாழ்த்து தந்தி. ரெண்டாவது வந்தது கே.கே.கே. மேனோன் திடீர்னு இறந்து போயிட்டாருங்கிற தந்தி. ரெண்டு தந்தியை யார் கொடுத்திருந்தது? திருவனந்தபுரத்துல இவரோட டியரஸ்ட் ஃப்ரெண்டா ஆரோ ஜானி வாக்கர். ஜானி வாக்கர். ஜானி வாக்கர். இதுல என்ன வேடிக்கை? வேடிக்கை இனியல்லே வருந்தவ. நீங்கள் ஆரான? எந்த வேணும்? நான் பேரு விஜயஸ்ரீ. மீ தர கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கோன்னு வச்சான். மிஸ்டர் சத்ருக்னன் மேனன் உண்டே ஹோட்டல் ரூம் இதேனா? சத்ருக்ன மேனன் എന്റെ ഭർത്താവ് തന്നെ. പക്ഷേ നിങ്ങൾ എന്താണ് ചോദിക്കുന്നതെന്ന് എനിക്ക് മനസ്സിലായില്ല. മനസ്സിലാവலையா? நீங்க பேசுறது எனக்கு சரியா புரியல. நான் பேசுறது உங்களுக்கு புரியல. என்ன பண்றது? தமிழ்ல பேசலாம். ரெண்டு பேருக்கும் புரியும். தமிழ் வருமா? வரும். வாங்க உட்காருங்க. உங்க பேரு அம்முக்குட்டியா? ஆமா. நான் உங்களுக்கு தேட்டு கொடலே. எந்த பண்ணு? உங்களுக்கு ஓரகத்தின்னு சொல்றேன். அதாவது உங்க புருஷனுக்கு அண்ணன் சம்சாரம். ஓ, ஏன் சேடத்தி அம்மா? நான் அனியத்தி. ஏன் அப்படி சிரிக்கிறீங்க? என் புருஷனுக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லையே. அப்ப எப்படி நீங்க எனக்கு சேடத்தி நான் அனியத்தி? உட்காருங்க. இல்லைங்க, உங்க புருஷனுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. மைசூர் கவர்மெண்ட்ல பெரிய உத்தியோகத்துல இருக்காரு. பேரு லக்ஷ்மண் சர்மா. அவருதான் என் புருஷன். லக்ஷ்மண சர்மா எப்படி மேனோனுக்கு அண்ணனாக முடியும்? அதான் நேஷனல் இன்டகிரேஷன். விசித்திரமாயிட்டு. உங்க கல்யாணத்துக்கு என் புருஷன் கூட வந்திருந்தாரு. என் கல்யாணத்துக்கு யாருமே வரலையே. யாருமே வரலையா? எங்க கல்யாணம் அவசர அவசரமா நடந்ததுனால யாருமே வரல. உங்க கல்யாணமும் அவசர அவசரமா நடந்ததா? கொச்சில தானே நடந்தது. இல்லையே, இங்க பெங்களூர்ல தான். இல்ல, நீங்க ஏதோ குழம்பிட்டு பேசுறீங்க. அது நீங்களோ ஞானோ? சொன்னா கோச்சிக்க கூடாது. உங்க கல்யாணத்தப்ப ஏன் நகைங்களதான் இரவுல கொடுத்தாச்சு. அததான் நீங்க போட்டுக்கிட்டீங்க. எந்த குருவாயிரப்பா, இதான ஏற்றம் வலிய தமாஷ. அப்ப நீங்க ஒரு ஏழை இல்லையா? பகவதி, நீங்க ஆளு மாறி இவட வந்தோம். ஞான் ஜனிச்ச இடவும் ஏழையல்ல. எங்க அப்பா விட்டுட்டு போன பணம் 75,000 ரூபா பேங்க்ல இருக்கு. 30,000 ரூபா நகை இருக்கு. பேங்க்ல இருந்து வர்ற வட்டியே எனக்கு போதும். என் பர்த்தாவ ஜனிச்ச வீடும் ஏழை இல்ல. என் புருஷனுக்கு மாசம் 1,500 ரூபா சம்பளம். 1,500? நீங்க எந்த வயித்தறிச்சல்? இல்ல, என் புருஷனுக்கும் அதே சம்பளம். அதனால சொன்னேன். நீங்க இப்ப எந்தாணு பரையுது? மேனனுக்கும் 1,500 ரூபா சம்பளம், ஷர்மாவுக்கும் 1,500 ரூபா சம்பளம். ரெண்டு பேரும் கல்யாணம் அவசர அவசரமா நடந்தது. ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கும் மாப்பிள்ள வீட்டுல இருந்து யாருமே வரல. ரெண்டு பேரும் பெங்களூர்லயே இருக்கும், அடுத்தடுத்து தெருவிலயே இருக்கும். ரெண்டு பேரும் ஹோட்டல்லயே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். எனக்கு தரையே சுத்துது. இப்ப புரிஞ்சுதா யாரு குழம்பி போயிருக்காங்கன்னு? அம்குட்டி. ஹாய். அம்குட்டி தானே? நம்ம வீட்டுல ஒரு விருந்தாளி உண்டு. விருந்தாளியோ? ஏ, அவிடே ஆ ரூமினகத்துண்டு. அம்மோ டாலிங், ஈ அம்ம ஆறானு? என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது? நீங்க நான் பார்த்ததே இல்லல்லோ. உங்களுடைய இன்னொரு டார்லிங், விஜய் டார்லிங். இது வந்து ஒரு குழப்பம். எனக்கு ஒரே ஒரு டார்லிங், அம்மு டார்லிங். எந்தான குழப்பம் தீர்ந்தோம்? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது? ஐயோ, இது எந்த ஒரு சல்யம், எந்த ஒரு கலாட்டா? அம்மு டார்லிங், ஒருவேளை இது மூளை குளறு அரைக்குவோ? சந்தையில இருந்து இப்படித்தாங்க பாவம் உளருது. பின்ன அது தானே பிரமாணம் சேஷ்டப்பட்டேன். நம்ம யாருன்னு நீங்க தெரியுதோ? ஐ டோன்ட் நோ. இப்ப எந்த செய்யும் ஐசன்டா பரவாயில்ல. நான் போய் ஹோட்டல் பையனை கூப்பிட்டுமா? முகத்தி
பையனை விழிச்சு கலாட்டா செய்யுண்டா. நீ பட்டின வெளியே போய் கடையில ஸ்மெல் இன்சால்ட் உண்டது, அம்மன் இன்சால்ட், அதுவும் குறைச்சி சோடியும் ஐசி கூட்டி மடிச்சு கொண்டு வா. போய்க்கோ போய்க்கோட்டோ. நல்ல காலமான அம்மே, குறைச்சு கோபப்படாம பதில் சொல்லுங்க. எங்களோட பேர் என்ன? நீங்க யாரான? மிஸ்ஸஸ் லக்ஷ்மண் சர்மா. மிஸ்ஸஸ் லக்ஷ்மண் சர்மா? எங்க சேட்டத்தியானோ? என் அண்ணி. அண்ணி, சேட்டத்தி நான் அனுகிரிக்கணும், சேட்டத்தி நான் அனுகிரிக்கணும். ஞான் தானே சத்துருக்கணும். ஐயோ, நான் அவர்தானோ நினைச்சிட்டேன். ஐயோ இல்லல்ல சேட்டத்தி, ஞங்கள் ரெண்டு பேரும் உருவத்தில் மாத்திரம் ஒன்னா இருப்போம். ஐயோ அப்படியா? உங்க வைஃப் கிட்ட சொல்லுங்க, என்ன பைத்து கரையாக்கிட்டாங்க. அம்முக்குட்டி இப்ப வரும், ஞான் பயம். அம்முக்குட்டிக்கு போறதுக்காக என் நகையெல்லாம் கொண்டு வந்தாரு. நகையெல்லாம் குடுக்கலையா? நகையோ எனக்கு அறிஞ்சுடா. பச்சை சேட்டன் டியூட்டி ஆயிட்டு கோவால இருந்து பாம்பே போய் அது கொண்டு எந்த கல்யாணத்துக்கே சேட்டன் வந்தல்ல. அவர் எங்க இருப்பா? இங்கதான் இருக்கிறாரு. இங்க என்ன? எங்க? ஹோட்டல் ரூம்லயா? அது ஆபீஸ்ல ஏதோ குழப்பமா? எங்கேயும் வெளியே போக இஷ்டப்பட்டுல. அது கொண்டு சேட்டன் இவட தண்ணி தனியாயிட்டு ரூமில் இருக்கிறது. நான் நம்ப மாட்டேன் சேட்டத்தி. அப்படி என்ன கூப்பிடாதீங்க. அந்த உறவை நீங்க நிரூபிக்கணும்னா உங்க அண்ணனை கொண்டு வந்து என் முன்னால நிறுத்துங்க, இல்லன்னா போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் கவலைப்படாண்டா சேட்டத்தி. போலீஸ வேண்டா, மிலிட்டரிய வேண்டாம், நேவியான பிடிச்சு வலிச்சு சேட்டனை இவட கொண்டு வந்து நிறுத்தம். சீக்கிரத்திலே உபயோகம் வரும். நீங்க மயக்கம் வந்து வீணதும் ஞான் பேடிச்சு போய் கேட்டோம். மயக்கத்துக்கு பதிலா எனக்கு சாவு வந்திருக்கலாம். அஷிஷோ அங்கே பரவாயில்லை. மேலோனை பார்த்ததும் உங்களுக்கு உங்க புருஷன் ஞாபகம் வந்துருச்சா? ஆமா, உருவத்துல ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருப்பாங்களா? இப்படி அர்த்தம் சேர்த்துக்கணாவா? சர்மா தம்பி மேனோன்ங்கறத நான் நம்ப மாட்டேன். மேனோன் தான் சொன்னாரு. எப்போ? இப்போ. அப்படின்னா லட்சுமி சர்மா இப்ப எங்க இருக்காரு? இதே ஹோட்டல்ல வேற ரூம்ல இருக்காரா? யார் சொன்னாங்க? உங்களுடைய மேனோன் தான் சொன்னாரு. நான் இவ்வளவு நாளா இந்த ஹோட்டல்ல இருக்கேன், ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே. பெண்களை கண்டா வெக்கப்படுவாரு, தலையை புரிஞ்சுகிட்டே போயிருக்கலாம். ஐயோ, இத்தனையும் திவசம் மேனோன் எங்கிட்ட சொல்லவே இல்லையே. காரணம் இருக்கோ? அப்படின்னா மேனோன் இப்ப எங்க? சர்மாவை கூட்டிட்டு வர போயிருக்காரு. நான் எதிரில பாக்கவே இல்லையே. பின் பக்கமா போயிருக்காரு. பேக்டோரோ? என்ற பகவதி, தலையை சுத்துதா? ஆமா. பரவாயில்லது, நீங்க மயக்கம் போடலாம், மருந்து கைவசம் ரெடியா இருக்கு. கப்பல் அதிகாரமா நடிச்சாரு, கலவேஷத்துல வந்தாரு, ஏமாத்தினாரு. இல்ல இல்ல, அவரு கப்பல்படை அதிகாரி தான், விசாகப்பட்டினத்துல. சரி சரி, அதெல்லாம் எனக்கு கொத்தில. சத்தியம் மேனன் எங்க? இன்ஸ்பெக்டர், வாட்ஸ் தி மேட்டர்? உங்களுக்கு என்ன வேணும் இன்ஸ்பெக்டர்? எனக்கு சத்யஜ்ஞா மேனன் வேணும். அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு வாரண்டோட வந்திருக்கிறேன். ஓ ஐ சி, நானும் அவனை தான் தேடிக்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்க யாரு? நேனும் அண்டர்ஸ்டாண்ட். எஸ் சார், ஐ எம் வெரி சாரி சார். இதுக்கு முன்னால நான் உங்களுக்கு சந்திச்சதே இல்ல சார். தட்ஸ் ஆல் ரைட், தட்ஸ் ஆல் ரைட். இன்ஸ்பெக்டர், நீங்க வெளியே போய் நின்னுட்டு வாட்ச் பண்ணுங்க, நான் இவங்களை கொஞ்சம் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். எஸ் சார். ஓகே. இத்தனால எங்க போயிருந்தீங்க? என்ன எல்லாம் எங்க? சபே, மா தம்புடு மேனனு காப்பத்துன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் லக்ஷ்மண சர்மாவா? எஸ் சிஸ்டர். அவனோட அண்ணன் மேனோன் எங்க? அவனே பக்கத்து ரூம்ல நான் தான் மறைச்சு வச்சிருக்கேன். இந்த லட்சுமி சர்மா இருக்கிற வரைக்கும் மா தம்புடு மேனனுக்கும் எந்த ஆபத்தும் வராது. கவலைப்படாதே சிஸ்டர். அவர் மேல எதுக்காக அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு? அது பொறாம பிடிச்ச ஆறாவது அப்படி செஞ்சிருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர், நான் நேர கவர்னரை பார்த்து பேசி தம்முடைய அரெஸ்ட் வாரண்ட வாபஸ் வாங்க ஏற்பாடு பண்றேன். அது உங்களால முடியுமா? நான் அப்பவே சொல்லல, எங்க வீட்டுக்கார் மைசூர் கவர்மெண்ட்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்காரு. விஜய் டார்லிங், அந்த இன்ஸ்பெக்டர் நாக்கு செல்யூட் சேஷாடே. புரியல, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் அந்த அரெஸ்ட் வாரண்ட வாபஸ் வாங்கிட்டு வரேன். நல்ல சமயத்து வந்து நீங்கட பர்த்தாவ எந்த பர்த்தாவினை ரட்சிச்சு. நல்ல காலம், நல்ல சாலத்துக்கு வேலை இல்லாம போச்சு. சரி,
മേനോൻ എവിടെ പോന്നു? അയ്യേ, അയാൾ മേനോനല്ല, ശർമ്മയാണ്. ശർമ്മയാണ്? ആ അതെ, ഇയമ്മയുടെ ഭർത്താവ. മേനോനും ശർമ്മയും ഒരേ മാതിരി ഇരിക്കും. രണ്ടാളും ബ്രദേഴ്സാ. ബ്രദേഴ്സാണ്? ആ, നീ മയക്കം പൊട്ട് വീഴാതെ. പറവല്ലേ, ഒരു സ്മെല്ലിംഗ് സെക്രട്ടറി ആർക്ക്. അത് ശരി, അയാൾ ടാക്സിയിൽ എവിടെ പോന്നു? ടാക്സിയിലെ പോരാരാ? അതെ, പോലീസ് ഇൻസ്പെക്ടർ പേജ് അറസ്റ്റ് വാറന്റ് തിരുപ്പി വാങ്ങിട്ട് വരാൻ സൊന്നാറ്. ടാക്സിയിലെ പോരാറമ്മേ. അമ്മ, സ്മെല്ലിംഗ് സാൾട്ട് റെഡിയാ ഇരിക്ക്. ഞാൻ പോയി ഇന്നു പാത്തിട്ട് വന്നറേ. ചേച്ചി, നീ മേനോനടുത്ത് ഏതോ ചെക്ക് കൊടുത്തേച്ചാ? ആ, 5000 ചെക്ക് കൊടുത്തല്ലോ. അതെ, അയാൾ 75000 മാറ്റി ബാങ്കിലിരുന്ന് ഡ്രാ ചെയ്ത് നിന്റെ അക്കൗണ്ട് ക്ലോസ് ചെയ്തു. പറഞ്ഞു, നിന്റെ കൈയെടുത്ത് ഫോഴ്സ് ചെയ്ത് അയാള് ബാങ്ക് ലോക്കറിലിരുന്ന് രഹ അത്രയും എടുത്തു. അവിടെ വിളി എന്റെ ഫ്രണ്ട് ഇൻഫർമേഷൻ കൊടുത്തു. അതിനു വേണ്ടിയാ ഞാൻ നിങ്ങൾ ഓടി വന്നത്. അമ്മേ, എനിക്ക് മേനോനെ ഉടനെ പാക്കണം. ഇനി എന്താണ് പാക്ക മുടിയത്? ശർമ്മ, ഇനിയും മനസ്സിലായില്ലേ? ശർമ്മ, മേനോൻ രണ്ടാളും ഒന്ന് തന്നെ. எமே, கோட்டையம் அம்முக்குட்டி அம்மே, நான் சொல்லுதே, அந்த சத்ரு மேன உம கல்யாணமே கட்டிக்கிடல, அதான் என் சம்சயம். இது கள்ளம், அத்தனையும் அபாண்டம். உம புருஷன் கட்டின தாலி இருக்குமே, எடுத்து காணியும் பாக்க. பேச மாட்டேங்குது. தாலி எங்க? புரியுது. கோட்டையம் அம்முக்குட்டி அம்மே, கோவிச்சுக்கப்படாது. அந்தால வேணுங்கப்ப மட்டும் அந்த சத்ரு மேனனை உம புருஷ மாதிரி நினைச்சீங்க அத்தையோ? இல்ல இல்ல, உங்க மேல கோ வந்துதான் தாலியை கழட்டி எறிஞ்சிட்டேன். தரக்காடு இல்ல, புல்லானாலும் புருஷன், பூலானாலும் புருஷன், பிராணானாலும் புருஷன், தாலியை கழட்டி எறிஞ்சிட்டேன்னா அந்தாலும் நம்ப சொல்லிட்டீங்களா? நீ என்ன மோசம் செய்து பாவி, உங்களை ஆண்டவன் சும்மா விட மாட்டான். நீங்க குறைச்சு குறைச்சாயிட்டு அனுபவிக்கும். நீங்க என்ன தரிச்சு தெய்வம் நீங்களே தரிக்கும். நீங்க குடுக்கிற சாபம் எல்லாம் அந்த சத்ரு மேனனுக்கே போட்டோம். ஏன்னா ஐயோ, நான் உண்மையான தாய்மொழி எதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. பத்தியா, என்ன கேஸ் நடத்துறாங்களோ என்ன கோர்ட்டோ? சுபானல்லா. சலீமா, என்ன நீ அனாவசியமா பம்பு கேட்க? அவனுடைய தாய்மொழி என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியது பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய வேலை. அவரோட உண்மையான தாய்மொழி எதுன்னு எனக்கு நல்லா தெரியுமே இல்லையா பியாரி? ஓஹோ, அவனை பத்தின ரகசியம் ஒண்ணு எனக்கு தெரியும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பிய, இதுதானா? அப்படின்னு அவன் தாய்மொழி என்னன்னு சொல்ல. விஷயம் கோர்ட்டுக்கு வந்தாச்சு, பேசக்கூடாது. மேட்டர் சப் ஜுடிஸ். ப்ராசிக்யூட்டர், உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது. உங்க கஷ்டம் எனக்கு. அவன் மலையாளத்துல பேசுறான், தெலுங்குல பேசுறான், உருதுல பேசுறான், இந்தியில பேசுறான், இங்கிலீஷ்ல பேசுறான், தமிழ்ல பேசுறான், கன்னடத்துல பேசுறான், எல்லா பாஷையும் நல்லா வேற பேசியிருக்கான். இவன் தாய் பாஷை என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா என் கேஸுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். தட்ஸ் வெரி ஈஸி. எப்படி சார் சொல்றீங்க? முதல்ல அவன தாய் கண்டுபிடிங்க. என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்ன சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இப்ப நீங்க என்ன சொல்லிட்டீங்க? அது இல்ல சார், நம்ம அறியாமையே திடீர்னு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டா முதல்ல வரக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும்? What do you mean? I mean, முதல்ல வரக்கூடிய வார்த்தை எந்த பாஷையில் இருக்கும் கேட்டேன். I see. நீங்க சொல்றது இப்பதான் எனக்கு புரியும். என்ன புரியுது? நம்ம எரியாம நம்ம கன்னத்துல ஒரு அற விழுந்தா அம்மான்னு தான் கத்துவோம். உங்கள் கன்னத்துல அரை விழுந்தா அம்மா கத்துறீங்க, என் கன்னத்துல அரை விழுந்தா மம்மி கத்துறேன். அவன் என்ன கத்துவான்? தாய் பாஷையில் கத்துவான். அதுக்காக இப்ப அவன் அரைஞ்சு பார்க்கலாம். வை நாட், ஆபத்துக்கு தோஷம் இல்ல. என்ன மேன், டேவிட் ஆசீர்வாதம். எப்படி இருக்கிற? இவங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்க, கேட்டா பதில் சொல்லு. என்ன மேன் பழைய ஆற்றை, பதில் சொல்லு சார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 5 மணி ஆச்சு, நான் பேச மாட்டாரு, மௌன விரதம். மௌன விரதம்? இப்ப பேச மாட்டேன்ட்டானா தாய் பாஷை என்னன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவன் எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு அதிர்ச்சியை கொடுப்பாரு.
அப்ப மௌனம் மாதிரி விரதமாவது எல்லாம் ஜெயில் சூப்பரட்டு கவனிச்சுட்டு வர. நீ சும்மா இருக்கிறியா? என்ன வம்பு பண்ற? நீ யாரையும் பார்க்க மாட்டேன், யார் கூடவும் பேச மாட்டேன். ஜெயிலுக்குள்ளதை குற்றவாளியா இருந்துகிட்டு எவ்வளவு தூரம் சூப்பரட்டு சார்? நீங்களும் தான் எப்பவும் ஜெயில இருக்கிறீங்க, அதுக்காக நீங்க குற்றவாளியா? எங்க சார் அர்த்தம் தெரியுது? அசாமி, குஜராத்தி, மராத்தி, இந்தி, சிந்தி, பஞ்சாபி, ஒரியா, பெங்காலி, எல்லா வராடியும் பார்த்தாச்சு. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், உருது, பிஹாரி, நேபாளி, ராஜஸ்தானி எல்லாம் நாம் பார்த்தாச்சு. முஷேங்கிற வார்த்தை எந்த டிக்ஷனரிலையும் இல்ல சார். தாய் பாஷை தாய் பாஷைன்னு கழுத்தா இருக்கிறாரு. பேசாம அவங்க எஸ்எஸ்சி சர்டிபிகேட் பார்க்க வேண்டியதானே. அவரே வர்றாரு, நேர கேட்டு தெரிஞ்சுங்க சார். அவன் தாய் பாஷை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? முஷே என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு முஷே என்ன சார் அர்த்தம் சொல்லுங்க சார். அம்மா, இதுதான் அர்த்தம் சைனீஸ் பாஷையில. சைனீஸ் பாஷையில முஷேன்னா அம்மான்னு அர்த்தம். அப்படி என்ன அவனுடைய தாய் பாஷை? ஐயோ, அடுத்த சாட்சி யாரு சார்? சந்திராபாய். வயசு என்ன இருக்கும்? 50 நெருங்கிக்கிட்டு இருக்கும். நீங்க கிடைச்சாருங்க. உங்க பேர் என்னம்மா? சந்திராபாய். எந்த ஊரு? செங்கல்பட்டு. அங்க என்ன செய்யறீங்க? ஊருக்கு வெளியே ஒரு கிருஷ்ண கோயில் இருக்கு, அதுக்கு தர்மகர்த்தாவா பல வருஷங்களா இருக்கும். குற்றவாளி கூண்டில் இருக்கிறாரே, இவரை தெரியுமா உங்களுக்கு? ஹரிஹரதா சுவாமிகள் வேஷம் போட்ட பாவி. காணுமாலையா? 2-3 வருஷத்துக்கு முன்னாலே ஹரிஹரதா சுவாமிகளை பத்தி மெட்ராஸ்ல ரொம்ப பிரபலமா இருந்தது. பெரிய மகான், தீர்க்கதர்சி அப்படின்னு கேள்விப்பட்டோம். அவரை எப்படியாவது எங்க கிருஷ்ண கோயிலுக்கு வரவழைக்கணும் முயற்சி பண்ணேன். பூரண கும்பத்தோட எங்க கிருஷ்ண கோயிலுக்கு வரவழைச்சேன். அவர் எப்படிப்பட்டவர் நீங்களோ இல்ல உங்க ஊரை சேர்ந்தவங்களோ விசாரிச்சு தெரிஞ்சுக்கலையா? ஆண்டவன் பேரே சொல்றவனையும் அரசாங்க அதிகாரி பேரே சொல்றவனையும் நாம நம்பித்தானே ஆக வேண்டியிருக்கு. இவரு கிருஷ்ண பகவானுடைய அவதாரம்னு சொல்லிட்டாங்க, நம்பிட்டோம். எத்தனை நாள் கிருஷ்ணன் கோயில தங்கி இருந்தார்? 6 இருக்கும். தினசரி அவருடைய அலுவல்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? தினமும் காலையிலும் மாலையிலும் பூஜை நடக்கும். ராத்திரியில ஹரிகதை, உபன்யாசம், சங்கீதம். ராதா காதல் வராதா.
செம்மாந்த மலர் சூடும் பொன்னார்ந்த குழலாளை தாளாட்டும் புல்லாங்குழல் செம்மாந்த மலர் சூடும் பொன்னார்ந்த குழலாளை தாளாட்டும் புல்லாங்குழல் செந்தூர நதி ஓடும் செவ்வாயின் இதழோரம் கண்ணாவும் காதல் கடல் இடையணி இருக்கு உடை மட்டும் நழுவும் இடையணி இருக்கு உடை மட்டும் நழுவும் சுகம் என்ன சொல்லடி ராதா ராதா சுகம் என்ன சொல்லடி ராதா ராதா காதல் வராதா ராதா ராதா காதல் வராதா மழை மேகம் நின்றாடும் விழி வந்து கொண்டாடும் இசையல் நடி மந்தார மழை மேகம் நின்றாடும் விழி வந்து கொண்டாடும் இசையல் நடி தாழாத இடை மீது தள்ளாடும் மணிச்செங்கு தாடாத உன் கைவழி மார்கழி ஓடை போலரு ஆடை என்னிடம் ஏனடி ராதா ராதா என்னிடம் ஏனடி ராதா நவநீதன் கீதம் போதை தராதா ராஜலீலை தொடராதா ராதா காதல் வராதா ராதா ராதா காதல் வராதா சுவாமி
மகள் தலைமையில் நாடு எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார். நீங்க என்ன சொன்னீங்க சாமி? அது கான்பிடென்சியல். இப்படிப்பட்ட மகாபுருஷர் இந்த கோயில தங்கிறது நாங்க செஞ்ச பாக்கியம். நீங்க மட்டும் இல்லம்மா, இந்த ஊரே செய்த பாக்கியம். ராணி, சத்திரியன் கால்களை பிடித்து விடு. தினமும் கால்களை பிடித்து விட சொல்லி சிரமப்படுத்துகிறேனா? அடியால் செய்த பாக்கியம். கிருஷ்ணா கிருஷ்ணா, தங்களுக்கு அடிக்கடி கால் வலிக்கிறது, டாக்டர் கிட்ட காட்டலாமே. இந்த ஜென்மத்து வழியாக இருந்தால் டாக்டரிடம் காட்டலாம். போன ஜென்மத்திலிருந்து வந்ததல்லவா? புரியவில்லையோ? போன ஜென்மத்தில் நான் கிருஷ்ணாவதாரம் எடுத்து யமுனியில் காளிங்க நர்த்தனம் செய்த பொழுது ஏற்பட்ட வலி. அதற்கு இந்த காலத்து MBBS என்ன பிரஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியும்? இந்த கையில் ஒரு சிறு வீக்கம். எதனால் தெரியுமா? கிருஷ்ணாவதாரத்தில் நான் கம்சனை வதம் செய்த பொழுது ஒரு குத்து எலும்பு சற்று பிராக்சர் ஆகிவிட்டது. சுவாமி, தாங்கள் இந்த கால் வலியோட நாளைக்கு பயணிக்கு போகத்தான் வேணுமா? சிவபெருமான் இட்ட கட்டளையை தட்ட முடியுமா? ராதாகிருஷ்ண சமேதராக என்னையும் ராணியையும் பழனிமனையில் ஆண்டி பண்டாரமாக இருக்கும் முருகன் பார்க்க வேண்டுமாம். எங்களை பார்த்த பிறகாவது அந்த முருகனுக்கு மனம் திருந்தி ஆண்டி கோலத்தில் துறக்க வேண்டுமாம். இது பார்வதியின் எண்ணம், சிவபெருமானின் கட்டளை. அப்ப பழனிமலைக்கு நானும் வரட்டுமா சுவாமி? சிவபெருமான் கட்டளையில் சந்திராபாயின் பெயர் இல்லையே. மேலும் உங்களுக்கு பிளட் பிரஷர் எழுதே கூடாது. கிருஷ்ண கிருஷ்ணா, நாளைக்கே நானும் ராணியும் பழனிமலைக்கு புறப்படுகிறோம். தங்கள் சித்தம்? சந்திராபாய், இருக்கிற எல்லா நகைகளையும் போட்டு சர்வாலங்கார பூஷிதையாய் அலங்கரித்து ராணியை ராதையாக மாற்றி என்னுடன் அனுப்ப வேண்டும். முருகன் மனது மாற வேண்டும். ராதா ராதா சந்திராபாய், அன்று யமுனை நதிக்கரையில் சந்தித்த ராதையை இன்று செங்கல்பட்டில் சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் துயரத்தில் இருக்கிறீர்கள்? ஓஹோ, புரிகிறது புரிகிறது. மகளை பிரிய வேண்டுமே என்ற கவலையோ? அதெல்லாம் ஒண்ணுமில்லை. ராணியை உங்க கூட அனுப்பி வைக்கிறதில்லை, எனக்கு என்ன கவலை சுவாமி? கிருஷ்ண கிருஷ்ணா, இனி ராணியை நீங்கள் மறந்து விடலாம் சுவாமி. இப்பொழுது அவள் பரிபூர்ண ராதையல்லவா? கிருஷ்ணா சமேத ராதா, கிருஷ்ண கிருஷ்ணா. இன்னை வரைக்கும் என் பொண்ணு ராணி திரும்பி வரலைங்க. வருஷம் ரெண்டாயிடுச்சு, பெத்த பொண்ணை பார்க்க முடியல. இந்த பாவியத்தான் இன்னைக்கு பாக்குறேன். உங்க மகளை கொலையே செய்திருக்கலாம்ங்கிற அளவுக்கு அவரை பத்தி அபிப்பிராயப்படுறீங்க. ஆனா இவர் பெரிய மகான்னு முதல்ல எப்படி நம்பனீங்க? மத்த மதத்தை சேர்ந்தவங்களே அவரை பெரிய மகானன் நம்புறாங்க. நாங்க நம்பினதுல என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? மத்த மதத்தை சேர்ந்தவங்களா? ஆமா. அப்படி யாராவது கூடவே வந்து தங்கி இருந்தாங்களா? கூடவே தங்கல, ஆனா அடிக்கடி சுவாமிகளுடைய ஆசிகளை கோரி தந்தி மட்டும் வரும். தந்தியா? யாருக்கிட்ட இருந்து வரும்? அவர் ஒரு கிறிஸ்டியன். பேரு? ஜானிவாக்கர். ஜானிவாக்கர். அகைன் ஜானிவாக்கர். ஜானிவாக்கர். வந்தே மாதரம். நீங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னீங்க? கோயில் தர்மகர்த்தா குடும்பம். ஆமா, உங்க பொண்ண அந்த சாமியார் கூட அனுப்பிச்சு வச்சீங்களே, எத்தனை ரூபாய்க்கு உருப்படி போட்டு அனுப்புனீங்க? நகை நகை 20,000 இருக்கும். எப்படி 20,000 எப்படி நகை வாங்க முடிஞ்சிச்சு? கோவில் சுத்திர கலாண்டீங்களா? இல்ல நானே சொல்லட்டா, சச்சியா கோச்சுக்க கூடாது. கஷ்டமோ இருக்கு, பணமோ வேணும். அழகான பொண்ணு கைவசம் இருக்கு, பப்படிக்க முடியாது, சட்டம் போட்டா அந்த மறைமுகமா உங்க பொண்ணுக்கு பொட்டு கட்டிருக்கிறீங்க. அதாவது உங்க பொண்ணை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சு. சாமியார் கையில பணம் குவியுது, அழகான பொண்ணு கூடவே நிக்கி பணத்தை பறிக்கலாம்னு உமதுட்டா. வீட்டுல பறிச்சது பத்தாதுன்னு பையனுக்கும் கூடவே அனுப்பிச்சு வச்ச. அங்க அந்த பரதேசி விட பசி உள்ளவன் எவனோ சிக்கி இருக்கா. உன் பொண்ணு அவன் கூடவே ஓடிட்டா. அந்த சாமியார் மேல நீ பழிய போட்டுட்ட. நான் ஒண்ணு அந்த சாமியாருக்கு வக்காலத்து வாங்கல. அரியரதா சாமி, அவன் என்ன எனக்கு அம்மாவனா இல்ல அம்மாச்சனா? அந்த கிருஷ்ண பரமாத்மா மேல ஆணையா சொல்றேன், மோசம் பண்ண ஹரிகரதா சுவாமிங்கிறவன் நீ தான். அந்த கிருஷ்ணன் கட்டிக்கிட்ட பொஞ்சாரிங்க மேல ஆணையா நான் சொல்லுதேன். ஜெய்ஹிந்த்.
இன்னைக்கு ஊரிய ஆவக்காய் ஊறுகாயும் ஊரிய ஆவக்காய் ஊறுகாயும் அது என்ன காம்பினேஷன்? ஊறுகாய் தான் எதிலையும் கம்பேன் ஆகும், ஜோடி சேரும். ஆமா ஆமா, நாஞ்சி நம்பி மாதிரி. மிஸ்டர் ராவ், இந்த கேசில தான் எத்தனை செக்ஸ் அப்பீல் பாத்தீரா, ஜிலு ஜிலுன்னு எத்தனை பெண்ணு. ஆவக்கா அடுத்த சாட்சி யாரியா? அது ஒரு ஜிலு ஜிலு புத்தா. என் பேரு வயலட் ஜாக் சலமன். எந்த ஊர்? குறைக்கனால். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூல்ல டீச் பண்றேன். ப்ரொஃபஷனா இல்ல, ஸ்கூல் போகாம. கைதிக்குள்ள நிக்கிறாரே, இவரை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். மிஸ்டர் ஜாக் சலமன் என்னுடைய புருஷன். புருஷனா? தரமலையா சட்டக்காரி சம்சாரமா? மை ஹஸ்பண்ட் மைனஸ் இஸ் பியர்ட். முதல் முதல்ல அவரை எங்க சந்திச்சீங்க, எப்படி சந்திச்சீங்க? ஐ வாஸ் எ விடோ, கணவனை இழந்துட்டேன், நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, பட் தனிமை, லோன்லினஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. ஒன் டே ஐ மெட் திஸ் இன்டரெஸ்டிங் பர்சனாலிட்டி. I'm so sorry. Having a nasty cold? Nope. Cold is born with me. I'm Jack Solomon. I'm Violet Kingsley. Oh, I'm pleased to meet you. Oh, thank you, Rummy and Dick. I don't play without stakes in any game of my life, Mrs. Kingsley. Okay. Here's my money. Oh, my goodness. Ooh. I'm not smuggling, Mrs. Solomon. This is all your own jewelry, Mrs. Kingsley? Yes. But why do you carry so much jewelry in the train? We always carry either money or things. Oh. Full count, 40 rupees, please. Okay. Thank you. Money is also sin, Mrs. Kingsley. Pashkia! I've lost everything to you, Mrs. Kingsley. to tell you the truth, I'm afraid... I don't have this even for taxi. Where do you want to go? To Kodaikanal. I'm also going to Kodaikanal. Oh. I shall drop you. Oh. Ah, you! வீடு, பெரிய எஸ்டே, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் என்னை விட்டு பிரியும் போது. உங்க புருஷன் இறந்த அப்புறம் சொல்றீங்களா? நான் தனி மரம் ஆயிட்டேன், தனியா இருக்கிறது சித்திரபத மிஸ்டர் சலமன்.
கார்ல பெட்ரோல் இல்ல, இந்தாங்க. வீட்டுக்கு திரும்ப நினைச்சாலும் சரி, இல்ல இப்படியே ஓடி போக நினைச்சாலும் சரி, உங்களுக்கு பெட்ரோல் வேணும். உங்க பைப்பை விட்டுட்டு போயிட்டீங்க. இன்னும் பணம் நகை ஏதாவது தேவையா? ஒரு வார்த்தை கேட்டிருந்தா எல்லாத்தையுமே கொடுத்திருப்பேனே. வைய டெக்கரேஷன் வர வீடும் பார்க்கவே எனக்கு அவமானமா இருக்கு. கயவனா இருந்த என்ன உன் கருணையினால நல்லவனா மாத்திட்டேன். வாழ்க்கையில ஒரு நல்ல குறிக்கோளே இல்லாம நாடோடியா தெரிஞ்சுகிட்டு இருந்த எனக்கு உன்கிட்ட தான் நிரந்தரமான அடைக்கலம் கிடைச்சிருக்கு. Thank you very much. The aimless wandering bird has at last found a nest in you. இப்படிப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக நீங்க வருத்தப்படவே இல்லையா? வருத்தம் இல்லை. I have no regrets. But I like him for his manners, for his intelligence, for his good English. I loved him. I lived with him. Even now, I long for him. என்ன சொல்றா? ஆகவே ஜாக் சாலமன்ங்கிற பேர்ல ஒரு ஆங்கிலோ இந்தியன் மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்தினவர் இவர் தான் இல்லையா? Maybe you are trying to prove he is a scoundrel. But still I love him. Please, don't punish him severely. நீங்க குறுக்கு விசாரணை செய்யலாம். வந்தே மாதரம். ஜெயஹிந்த். நீங்க விசாரிக்கலையா? இவரை தெரியாமலா? இப்படி எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்த மகனை மறக்க முடியுமா? ஹரிஹரதாஸ் சுவாமிகள். உனக்கு நகையெல்லாம் போட்டு ஹரிஹரதாஸ் சுவாமிகளோட உங்க அம்மா உன்னை பழனிக்கு அனுப்பிச்சு வச்சாங்களே, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? பல பேருக்கு முன்னாடி சொல்ல வேண்டி இருக்கு, பதட்டப்படாது, பயம் இல்லாம சொல்லு. பல பேரை கண்டு இப்ப எனக்கு பயம் கிடையாது. நான் சொல்றத கேட்டு இவங்க எல்லாம் பதட்டப்படாம இருந்தா சரி. பழனிக்கு போன மறுநாள் சரவண பொய்கையில குளிச்சாதான் பாப விமோச்சனை கிடைக்கும் சொல்லி என்ன குளிக்க சொன்னார் ஹரிஹரதாஸ் சுவாமிகள். போட்டிருந்த நகை எல்லாத்தையும் கழட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு நானும் குளிக்க போனேன். குளிச்சுட்டு திரும்பின நகையும் காணோம், நயவஞ்சக சாமியாரியும் காணோம். ஹரிஹரதாஸ் சுவாமிகள் மாயமா மறைஞ்சு போயிட்டார். அங்கே இங்கே விசாரிச்சேன், தேடினேன், என்ன செய்யறதுன்னு தெரியாம கதறி அழுத. அப்புறம் அப்புறம் ஹரிஹரதாஸ்
இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நதிகள் ஒன்னா சேர்ந்தாலும் என் மேல படிஞ்ச கரையை போக்கவே முடியாது. விட யதார்த்தவாதி எவ்வளவோ மேல். அவர் எனக்கு பிழைக்க வழி சொல்லிக் கொடுத்தாரு. டான்ஸ் கத்துக்கிட்டேன். சந்திப்பது அந்தி கடை, சிந்திப்பது இந்த கலை. ஒன்று
ஆடணும்னு நினைச்சேன்னா உடனே திறந்து ஆட தயாராயிட்டேன். மறுபடியும் உன் தாயார் கிட்ட போக நினைக்கலையா? இல்ல, அந்த பழைய ராணிதான் செத்து போயிட்டாளே, எந்த முகத்தோட போய் நான் உங்களை பாப்பேன்? என்ன சொல்லுவேன் உங்ககிட்ட? கெட்டு போனவ காணாம போனவளாக இருக்கட்டுமே, பந்தமோ பாசமோ எதுவுமே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஆனா ராணி, நின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயங்கர சோகக்கதை உண்டன்னு நின்ன முத முதலாயிட்டு ஹோட்டல்ல வச்சு கண்டபொழுது எனக்கு மனசிலாய். இப்ப சொல்லுங்க, உங்களால என்னை ஏத்துக்க முடியுமா?
சும்மா அவயம் போடுத, அது சாட்சி கூண்டு, இதெல்லாம் கைதி கூண்டு. நானும் அந்த கூண்டுக்குள்ளேயே வந்துடுறேன். உனக்கு என்ன தெரியுமா? கேட்கத பாரு, இத கட்டினவரு. சரி, என் பேரு. அட, என் பேர சொல்லுக்குள்ள போட்ட சொல்லுதான். அவனும் நாஞ்சில் நம்பி. எந்த ஊரு? வடசேரி. என்ன தொழில்? நெய்த்து வேலை. அந்தாலே நம்ம கல்யாணமா எத்தனை கொள்ளமாச்சு? பத்து ஆடை ஆச்சுல்ல. ஆச்சு. நமக்கு எத்தனை குழந்தைங்க? மூணு ஆம்பளை புள்ள, ரெண்டு பொம்பளை புள்ள. ஆமா, என்ன எதுக்காக கைது செய்தாவ தெரியுமா? செய்யறதுக்கு ஆளுவா இருக்கும், அத நிரப்பதுக்கு ஆளை தேடுதா. எந்த ஊர்ல வச்சு கைது செய்தாவ? கொடக்கானல்ல. அங்க நாம ஏன் போயிருந்தோம்? பக்கத்து பண்ணையில என் தம்பி காதாவில அம்போடு சுத்து பட்டாள். விசாரிக்க போனோம், ஒரு வாரம் அங்க தங்குனோம். நீர் ஊர் சுத்தி பார்த்துட்டு போறீங்க, கொடைக்கானல் போனீரு, அங்க வச்சு சிக்கிட்டு. எவ்வளவு தானமா? நான் என்னமோ பல பேர் மாதிரி நடிச்சு பல பொண்ணுங்களை ஏமாத்தி அவங்களெல்லாம் கல்யாணம் கட்டிக்கிட்டு தான் என் மேல பழி போடுறாங்களே, அத பத்தி நீ என்ன சொல்லுத? திங்கிழமை சின்ன தீப்பா திருக்கணம் கூடிய தண்டம் இருப்பாங்கிற மாதிரி எல்லா பொம்மை தலையில விடுந்திருக்கு. அப்படி சொல்ற நாட்கள்லாம் அழுகி போயிடும். இனிமே உமா பாடு, அவ பாடு. ஜெய் ஹிந்த். சான்ஸ் சான்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, குறுக்கு விசாரணை செய்யுங்க. ரொம்ப நாள காத்துக்கிட்டு இருந்து போட்டு இருக்கு, மாட்டி விட வந்தையா? பிச்சு உதறம் பாருங்க. ஏமா, நீங்க இவரு சம்சாரமா? இல்ல, உமா சம்சாரமா? இது என்ன வகை கேள்வி? இந்தம்மா, அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? பத்து இருக்கும், பதினஞ்சு இருக்கும். அத பத்தி உங்க என்ன? சீரகத்துக்கு போறவங்க சிறந்து போய் கட்டிட்ட மாதிரி இருவரும். குசும்பத்தனமா பேசாதே, ஒழுங்கா மொழி கொடுக்குள்ள. போதுமே, கேள்வியை முடிச்சுக்கிறேன்னு. மத்ததையும் வாங்கி கட்டிக்கங்க. உங்க புருஷன் அடிக்கடி வெளியூர் போவார்ல? வீட்டுக்குள்ளே இருந்தா போறப்போ? வருஷத்துக்கு எத்தனை நாள் வெளியூர்ல இருப்பாரு? ஒரு பத்தாறு மாசம் இருக்கும். ஏன் அடிக்கடி வெளியூர் போறாரு? வியாபாரம் விஷயமா வெளியூர் போவாருங்க. அப்போ வீட்டு செலவுக்கு யாரு பணம் கொடுக்கறான்? நீ இல்லங்க. சொல வண்டி வச்சுட்டு பரிவர்த்தம் பண்றீரா? இவர் ஆனால் இனிமே என்னால கேள்வி கேட்க முடியாது. என்ன பையா? சரி, ஒண்ணு இல்லம்மா. நீங்க போலாம். ஏ ராசா, நீ விருதுராய் வந்தா முத்தாரம்மனுக்கு பொங்கல் வைக்க. நீங்க போகலாம். விநாயகருக்கு வடல உடைக்க. அனுமாருக்கு வெண்ணெய் சாத்துது. நீங்க போகலாம். சொல்ல மாட சாமிக்கு கடா வெட்டுது. நீங்க என் புருஷனை மட்டும் விடுதலை செய்யலன்னா இந்த கட்டளை முழுக்க இடிஞ்சு விழுந்து சாம்பலாம். இனிமே சான்ஸ் கேப்பீங்களா? மாட்டனே, எனக்கு பெர்மிஷன் வேண்டாம் சார். கான்ஸ்டபிள், வாட் ஹேப்பன்ட்? தடுமாறியா? ஏங்க, இதுல ஒண்ணு கவனிச்சீங்களா? சுண்டல்ல உப்பு அதிகம். கர்மம், நான் இதையா சொன்னேன்? சுண்டல் திங்கறதா இருந்தா கோயிலுக்கு போக வேண்டியதானே. போட்டிருக்கேன், வரீங்க. இப்ப என்னங்கிற ஒரு பாயிண்ட், எல்லாரும் கல்யாணத்துக்கும் இந்த ஜானி வாக்கர்னு ஒருத்தன் தந்தி அடிச்சானே, இந்த தானம்மாள் கல்யாணத்துக்கு அவன் தந்தி அடிச்சானா? எப்படி தந்தி அடிக்கல, நேரா வந்து மோள அடிச்சான். ஜானி வாக்கர், ஜானி வாக்கர், ஜானி வாக்கர், ஜானி வாக்கர். யார் இந்த ஜானி வாக்கர்? உங்களுக்கு என்ன தோணுது டாடி? இது கோர்ட் விஷயம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். மேட்டர் சப் ஜட்ஜிஸ். நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லாம நான் வாட்டர் கொடுக்க போறதில்ல. யார் இந்த ஜானி வாக்கர்? டாடி, இவன் வாழ்த்து தந்தி அடிக்கிறான்,
சாவு தந்தி அனுப்புறான். வாட்டர் ப்ளீஸ், ஆன்சர் மீ ப்ளீஸ். என்ன பிளாக்மெயில் பண்றியா? நீ வாட்டர் கொடுக்க போறியா இல்லையா? உங்க வாயில இருந்து வார்த்தையை வரவழைக்கிறதுக்கு இதுதான் சான்ஸ். யார் அந்த ஜானி வாக்கர்? எங்க இருக்கான்? உனக்கு இந்த சின்ன விஷயம் கூடவா தெரியல? ஜானி வாக்கர்னு ஒருத்தருமே கிடையாது, அது ஒரு கற்பனை பாத்திரம். மை காட், யூனிசன் இமேஜினரி கேரக்டர். பேர் வேணா கற்பனையா இருக்கலாம் டேடி, ஆனா இப்படி தேவைப்பட்ட நேரத்துல அடிக்கடி வெளியூர்ல இருந்து தந்தி அடிக்கிறதுக்கு யாராவது இருக்கணுமா இல்லையா? அது யாரா இருக்கும்? ரொம்ப குழப்பமா இருக்கு டேடி, சொல்லுங்களேன் ப்ளீஸ். விக்கல் நின்னு போச்சு. டாடி, என்ன சார் இவ்வளவு சீக்கிரம்? கடிகாரம் ரொம்ப பாஸ்டா இல்லையா? இன்னைக்கு எந்த சாட்சியை கொண்டு வந்து நிறுத்த போறோம் தெரியுமா? யார் சார்? யார் யார் யார்? ஜானிவாக்கர், ஜானிவாக்கர், ஜானிவாக்கர். உங்க பேரு? பயப்படாம சொல்லுங்க. ஸ்தம்பி துரை, அலை ஸ்தம்பி. ஜானி வாக்கர்ல உங்க பேரு? அது கற்பனை பெயர், புனை பெயர் மாதிரி. நிஜ பேரு தம்பிதான். இந்த நாஞ்சில் நம்பிய நம்பி கம்பி அண்ணன் இருந்த தம்பி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெங்களூர் பாம் பீச் ஹோட்டல்ல பேரரா இருந்தேன். இப்போ ராயப்பேட்டை ராயர் ஹோட்டல்ல சர்வரா இருக்கிறேன். ஏப்படி டீ ப்ரமோஷன்? என்ன பண்றது? இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஏ முடிக்கலாம் நினைச்சேன், முடிக்கப்படலையே. யாரு? காலேஜ் பிரின்சிபால். அப்படின்னா சட்ட போடாம ஜட்டியோட நீ காலேஜுக்குள்ள நுழைவியான்னு ஒரு பையன் என்கிட்ட சவால் விட்டான். 100 ரூபாய் பந்தயம் கட்டான். எனக்கு என்ன பயம்? பாக்குற மத்தவங்களுக்கு தானே பயம். 100 ரூபாய் ஜெயிச்சுட்டேன். ஆனா மறுநாளே காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க தேடி எனக்கு வேலையா கிடைக்கல சார். பிக்ஸ் ஆயிட்டேன். அப்புறம் என்ன முடிவு பண்ணீங்க? இனிமே ஜட்டியோட வெளியே போறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இவரை எங்க சந்திச்சீங்க? பாம் பீச் ஹோட்டல்ல தான். எப்படி? 2-3 பேரோட ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தார். 45 ரூபாய் பில் ஆச்சு. அப்படின்னு என்ன கூப்பிட்டாரு. உனக்கு 15 ரூபாய் தரேன், 10 ரூபான்னு பில்லு போடுன்னாரு. நானும் அப்படியே பில்லு போட்டு கொடுத்தேன். நானே இத்தன் சார், கரெக்டா 15 ரூபாய் என் ஜோபிக்குள்ள போட்டுட்டான். அதுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப தோஸ்த். எந்த அளவுக்கு பழக்கம்? போடா வாடா அப்படின்னு வித்தியாசம் இல்லாம நாங்க பழகிட்டோம். என் சட்டையை அவன் போட்டுப்பான், அவன் சட்டையை நான் போட்டுப்பேன். ஆனா ரெண்டு சட்டையை நான் தான் துவைப்பேன். அந்த அளவுக்கு. அதாவது அவர் செய்த பிராடுகளுக்கெல்லாம் நீங்க உடந்தையா இருந்தீங்க? நோ 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 நோ, பிராடுக்கெல்லாம் நான் உடந்தையா இல்ல சார். அப்பப்போ சின்ன ஹெல்ப் கேப்பா, நானும் ஹெல்ப் பண்ணுவேன். ஹெல்ப்? எந்த மாதிரி ஹெல்ப்? அப்பப்போ சில விலாசங்களை கொடுத்து இதுக்கு தந்தி அடிச்சிடுன்னு சொல்லுவான். நானும் தந்தி அடிச்சிடுவேன். பெங்களூர்ல இருந்து மைசூருக்கு போய் அங்கிருந்து மெட்ராஸுக்கு ஒரு தந்தி அடின்னு மேட்டரை கொடுப்பான். மேட்டரை வாங்கிட்டு ஜானி வாக்கர்ன்ற பேரால தந்தி அடிச்சிடுவேன். அவர் சொன்ன மாதிரி எல்லாம் தந்தி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. டிராவலிங் அலவன்ஸ் கொடுப்பானே, அப் அண்ட் டவுன் செகண்ட் கிளாஸ் சார், டெய்லி 10 ரூபாய் பேட்டா. இந்த காலத்துல வேற எவன் சார் கொடுப்பான்? ஜானி வாக்கருங்கிற பேரை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அது ஒண்ணு இல்ல சார், ஒரு கோயின்சிடன்ஸ் தான். ஒரு நாளைக்கு ஒரு ஆசாமிக்கு வேற பேர்ல என்ன போன் பண்ண சொன்னான். சரின்னு நான் போன் பண்ணேன். அந்த ஆசாமி திடீர்னு உன் பேர் என்னான்னு கேட்டான். ஆடி போயிட்டேன். கற்பனை பேர் எதுவும் எனக்கு தோணல. திரும்பி பார்த்தா டேபிள், டேபிளுக்கு மேல பாட்டில், பாட்டிலுக்கு மேல லேபிள் விஸ்கி. ஜானி வாக்கர் இன்ஸ்பிரேஷன். உடனே ஹலோ, நான் தான் ஜானி வாக்கர் பேசுறேன்னு சொல்லிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா அதுல இருந்து அந்த பேர் எனக்கு நிரந்தரம் ஆகி போச்சு. சில நேரங்களில் சாவு தந்தி கூட கொடுத்திருக்கீங்க இல்லையா? ஆமா சார், ஒரு தடவை சகோதர சாஸ்திரி டை ஸ்டார்ட் இமீடியட்லி அப்படின்னு தந்தி கொடுக்க சொன்னா நானும் கொடுத்துட்டேன். தந்தி கொடுப்பேன், லெட்டர் போடுவேன், போன்ல பேசுவேன். இதை தவிர வேற எந்த பாவமும் நான் செஞ்சதே இல்லை சார். கடைசியா இவரை எங்க சந்திச்சீங்க? கொடைக்கானல்ல. என்ன பிரதர், ரொம்ப நாளா எனக்கு தந்தி அடிக்கவே நீங்க சான்ஸ் கொடுக்கலையேன்னு கேட்டேன். அதுக்கு இவன் என்ன சொன்னான் தெரியுமா சார்? திரும்பிட்டேன்னு சொன்னான் சார், வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டேன்னு சொன்னான் சார். அப்போ இவன் ரொம்ப வசதியா இருந்தான். என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய நிலையில நான் இருந்தேன். பண உதவி கேட்டுதான் இவன் வீட்டுக்கு போனேன் சார். வசதியான பங்களா, பிடிச்சாலும் புளியும் கும்பா பிடிச்சிருக்கல, எப்படி? இட்ஸ் ஆல் எ மேட்டர் ஆஃப் டெஸ்டினி, யூ நோ. Inscrutable are the ways of God. இதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நான் இந்த காலத்து பியூசி, எனக்கு புரியும் முடிவா தமிழ்ல பேசு. இப்ப எனக்கு பணம் வேணும். பணம் கொடுக்கறேன்,
ஆனா இனிமே நீ இப்படி வர்றது போறதெல்லாம் வச்சுக்காத. என்ன தட்டினா ஏன் இப்படி அலற நீ? அதாவது நான் மீன் பிடிக்க போற இடத்துல பார்க்க கூடாத ஒருத்தனை பார்த்துட்டேன். தம்பி துறை ஆபத்து வந்திருக்கு. ஆபத்துன்னா? ஆபத்துன்னா பொம்பளைன்னு அர்த்தம். பொம்பளைக்கெல்லாம் ஆபத்தா? அதுவே சம்சாரமா இருந்தா சம்சாரமும் ஒரு ஆபத்தா? பின்ன அவனுக்கு எத்தனை சம்சாரம்? அந்த கணக்கு மட்டும் நான் யாருக்கிட்டையும் சொல்றது இல்ல. கணக்க சொல்றது இல்லையா இல்ல கணக்கே வச்சுக்கிறது இல்லையா? நீ எப்படி சமாளிக்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம சமாளிக்கிறேன். இப்ப நீதான் சமாளிக்கணும். ஜட்ஜ் சலமன் விடை. கமிங் கமிங். எனக்கு ஜாக் சாலமன். வை யுவர் லுக் அப் அண்ட் டவுன் டாடி? பஞ்சாதியோட சண்டை டாடி கோன். இப்ப உங்க வைஃப் எங்க? எந்தினானு கரையினது? சத்து போயோ? ஆல்மோஸ்ட் டெட். ஷி கோயிங் ஹாஸ்பிட்டல். எதுக்கு? சிவியர் ஸ்டமக் பெயின், 3 months பிரெக்னட், சஃபரிங். நான் அவங்களை பார்த்துட்டு தான் போவேன். சாலமா நீ சாக போது, ஆபத்து அடம் பிடிக்குதோ. நான் உங்க வைஃப் பார்க்காம போக மாட்டேன். He's my in-law, father-in-law. Put your screw loose. Bayangatudu, don't fear this lady. Go, go. Kitta tata, your wife ipdiye irukudu. Your wife paakudu. Come, come. இந்த ரூம்ல இருங்க. போதும் மேடம். சாலு 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 வீணாட்டம். உங்களை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சு இங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இனிமே என்ன ஏமாத்த முடியாது. இன்னும் யாரை ஏமாத்த இந்த வேஷம் போட்டிருக்கீங்க? தம்முட சத்துருக்கு நம்ம என்ன காப்பாத்துறதுக்கு தான் நான் இப்படி எல்லாம் தலைமறைவா இருக்க வேண்டி வந்துச்சு. அதுக்கே நாடகம் இங்கேயும் லேது, இங்கேயும் லேது. சுடு, நான் ஃப்ரெண்டு மிஸ்டர் ஜாக் சாலமன். இது அவர் வீடு. இதுவும் ஒரு ஆபத்து. புரியுது புரியுது. இரண்டாவது ஆபத்து. சூசு விஜிதாலிங், இவர் மூலமா தான் நான் தமிழ் சத்ருகுணம் மேனவனே சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சேன். சிங்கப்பூர்? ஆஹா, சிங்கப்பூர் சிங்கப்பூர். அது மட்டுமா? இங்கொக்கட்டி நீ மேனவனுக்கு கொடுத்த நிமிஷம் நகை எல்லாம் ஜுவல்ஸ் ஜுவல்ஸ். இவர்கிட்ட தான் ஜாகிரதா உந்தி. எஸ், ஆல் த ஜுவல்ஸ் சேஃப், அயன் சேஃப். கம் ஹேண்ட் ஓவர். வை யூ ஸ்டாண்ட் ஹியர்? கோ சீ எஸ்டேட் அட் கம். எஸ் பாஸ், ஐல் கோ. விஜிதாலிங், பயப்படக்கு, நீ இங்கேயே ரொம்ப ஜாகிரதையா இருக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு நாள்ல இங்க இருந்து போயிடலாம். சீக்கிரம் வந்துருங்க. யோ ஜாலிங் விஜய் ஜாலிங். தங்கச்சியே கத்துது. கம் கம், வாங்க வாங்க வாங்க. நீங்க அந்த ரூம்ல தங்குங்க, அங்கதான் சேஃப் இருக்குது. She is my wife, Violet. மலையாளத்துல பேசுறாங்களே? நாங்க மலையாள கிறிஸ்டியன். கதவு அடைச்சு வச்சிருக்கீங்க? அது எப்பவும் அப்படிதாங்க. பெரிய ரோதனை, அதுக்கு ஹிஸ்டீரியா. வெளியே விடக்கூடாது, பூட்டியதான் வச்சிருக்கணும். ஐயோ பாவம், உங்க வயசு. ஏன் ஹிஸ்டீரியா? அதுக்கு ரொம்ப சிவியர் வயிற்று வலி, 3 months பிரெக்னட், சஃபரிங் இன்சைடு. ஆமா, உங்களுக்கு வயிற்று வலியே வந்தது இல்லையா? நீங்க போய் ஜுவல்ஸ் செக் பண்ணுவோம், போங்க. ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்குள்ள உயிர் போதே. இன்னும் எத்தனை ரூம் தேவைப்பட போதோ? ஒரு ஐடியா. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதுன்னு சொன்னானே, தெலுங்கையும் மலையாளத்தையும் ஒரே ரூம்ல தள்ளி விட்டா ஏதாவது புது பாஷை பிறக்காதா? பாப்போ. சுந்தரியாய மலையாள பெண்ணை இவ்வளவு வரீங்க. ஏன் போட்டீங்க? நான் போட்டல, என் ஃபாதர் இல்ல ஸ்கூல் அது போட்டுச்சு. ஆல்ரெடி மை வைஃப் கேம்.
எனக்கு உடனே காணா. கம் வாங்க வாங்க வாங்க. இது உள்ளதான் இருக்குது. என் வைஃப் ஒரு மாதிரி லேசில என் வைஃப் ஒத்துக்காத நீங்க ட்ரை பண்ணுங்க. ரெண்டு ஆபத்தியும் ஒன்னா போட்டாச்சு. ஏன் அப்படி பதட்டப்படுறீங்க? நான் ஏன் பதட்டப்படணும்? தப்பு செய்ய நீங்கள் இல்லையே பயப்படணும். நான் தப்பு செஞ்சேனா? கேவலம் நகைகளை எடுத்துட்டு போயிட்டாருங்கிறதுக்காக சொந்த புருஷனையே மாத்திக்கிட்டியே. நானும் இல்லையோ. சீ மூடு வாய. புருஷன் எப்ப சிங்கப்பூர் போவாருன்னு நீ தான் காத்துக்கிட்டு இருந்து உடனே மறுமணம் செஞ்சுக்கிட்டேன். என்ன சொன்னேன்? உன்னா உனக்கு ஹிஸ்டீரியா எனக்கு நல்லா தெரியும். சும்மா அழுத்துக்காத. பத்தா குறைக்க மூணு மாசம் கர்ப்பம் வேற. கர்ப்பமோ எனக்கோ? பின்ன நானா? அப்படின்னு யார் சொன்னது? உன்னுடைய லேட்டஸ்ட் புருஷன் தான் சொன்னாரு. ஐயோ குருவாயிருப்பா. சாலமண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு குருவாயிருப்ப என்ன? அப்படின்னா நீ எதுக்காக இங்க வந்த? என் புருஷனை நான் தேடி இங்க வந்த. யாரே ஜாக் சாலமனோ? தேடு கொண்டுல வாடா. ஜாக் சாலமன் உன்னுடைய புருஷன். ஓ புருஷன் சீ நீ மகுடு. ஆ சட்டக்காரன் எந்த பார்த்தாவோ? சரி நான் பார்த்தா அது எனக்கு என்ன அறையும்? நீ என்ன அறையும்? உண்மைதான்
இங்க எல்லாம் எனக்கு தாடி வளர்றது இல்ல, அதனாலதான். திரும்பியா முறுக்கு
என்கிற, லக்ஷ்மண் சர்மா என்கிற, சத்ருக்கிட மேனன் என்கிற, சகாதேவ சாஸ்திரி என்கிற, அரிஹரதா சுவாமிகள் என்கிற, ஜாக் சாலமன் என்கிற, நாந்தில் நம்பி என்கிற, டேவிட் ஆசீர்வாதம் என்பவருக்கும் அரசாங்கத்திற்கும் நடக்கும் வழக்கு. அப்பா, பெயர்களை சொல்வதற்கு எனக்கு மூச்சு வாங்கிவிட்டது. ஆண்டவன் கூட பத்தே அவதாரம் தான் எடுத்திருக்கிறார். ஆனால் இவரிடத்திற்கும் அவதாரங்களுக்கு கணக்கே கிடையாது. இப்படிப்பட்ட அவதார புருஷன் 100 வருடத்துக்கு ஒரு முறைதான் பிறக்க முடியும். இப்படிப்பட்ட நாயகனை நாடகத்திலோ நாவலிலோ எந்த கதாபுரியனும் உருவாக்கி இருக்க முடியாது. இவர் திக்விஜயம் செய்யாத இடமே இல்லை. காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இவர் படித்தறியாத வேதம் இல்லை, பார்த்தறியாத ஊரும் இல்லை. பல பாஷைகளில் பாண்டித்யமும் பலதரப்பட்ட மக்களின் நடை உடை பாவனைகள் பற்றிய நல்ல ஞானமும் தான் இவருக்கு உதவியாக இருந்திருக்குதல். இவருடைய சகோதரர் ஆல்பர்ட் ஆசீர்வாதம் கூறியதைப் போல இஸ் எ பர்ஃபெக்ட் இன்ஜினியர். தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்ட வேதை சிறுவன்மன். புனூலும் போடுவார், புலாலும் சாப்பிடுவார், பக்தி மார்க்கம் பற்றி பிரவசனம் செய்வார், பாவச் செயல்களிலோ பரவசத்தோடு ஈடுபடுவார், கடலில் போகாமலே கப்பப்படை அதிகாரி என்பார். ஆனால் அத்தனை குற்றங்களையும் மறுத்திருக்கிறார் இவர். மறுப்பதும் மறப்பதும் இவர் ரத்தத்தில் ஊறி போனது. பல பேரை மயக்கியது போல தன் நடிப்பினால் கோற்றில் உள்ளவர்களை எல்லாம் மயக்கி இருக்கலாம். ஆனால் சட்டம் மயங்காது, நீதி மயங்காது. இந்தியன் பினல் கோடில் சொல்லப்பட்டிருக்கும் அத்தனை குற்றங்களையும் செய்வதற்கு இவர் முயற்சித்திருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை சமூகத்தில் அனுமதித்தால் நல்லவர்கள் வாழ முடியாது, பெண்கள் தைரியமாக வெளியே நடமாட முடியாது. இசை எப்பிடமே இசை சோஷல் மேலே தேவர்கருள் புரிந்த திவ்ய சுரூபா, உயர் மூவர்க்கு முதல்வனா முக்கள் மூர்த்தி, என் பாப வினை அகலனின் பாதம் பணிந்தே தற்சேவர் கொடியோன் தந்தையாம் சிவதானு மாலைய பெருமானே. சச்சையா, சர்க்கார் வக்கீல் என்னை பத்தி சக்கரை கட்டியா பேசிட்டார், ஒருவாறு புகழ்ந்து தள்ளிட்டார். அவர் பேச்ச கேட்டப்புறம் இந்த பாரதத்திலே ராவணனுக்கு அப்புறம் நான் தான் பிறந்திருக்கேன்னு தோணுது. சச்சையா, உங்க பின்னால சிரிச்சுக்கிட்டு நிக்கிற அந்த காந்தி மகாத்மா மேல பிரமாணமா சொல்லுதே, நான் அவ இல்ல. போலீஸ்காரவங்க ஒரு சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு பதிலா எலிய பிடிச்சாந்திருக்கான், திருடனை விட்டுட்டு சன்னியாசி பிடிச்சாந்திருக்கான், பாம்புக்கு பதிலா கைத்த பிடிச்சாந்திருக்கான். வக்கீலையா சொன்னாரு, பல பொண்ணுங்களோட வாழ்க்கைய நான் கெடுத்தவனா. தானு மாலையா, கடையில தொங்குற கேளைய பார்த்தா கூட நான் இப்படி போவேன், அத்தனை வைக்கப்படுவேன். மத்த பொண்ணுங்களை எல்லாம் நான் தாயாறு மாதிரி நினைக்கிறவன், பிஞ்சு போனா தங்கச்சி அத்தையை உள்ளு. எல்லாத்தையும் விட வேடிக்கை அவங்க சட்டு புட்டுன்னு கல்யாணம் கட்டிக்கிட்டு, அட கரைக்கு போய் ஒரு சேலைய பொறுக்கி எடுக்க நம்ம பொம்பளைங்க எத்தனை நேரம் எடுத்துக்கிறாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அப்ப ஒரு புருஷனை பொறுக்கி எடுக்க எத்தனை நாள் வேணும், எத்தனை மாசம் வேணும்? ஐயா, நான் படிச்சவன் இல்ல, அடுக்கு மொழியில பேச எனக்கு தெரியாது. அந்த இன்னொரு கேஸ் ஐயா, 15,000 ரூபாய் சக்கரம் கைக்கூலி கொடுத்தா தான் நம்ம நாட்டுல வேலை கிடைக்குதா? இது யாருக்கு கட்ட பேரு? எனக்கா? நம்ம நாட்டுக்குல்ல, நம்ம பிரதம மந்திரிக்குல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு வக்கீலையா நம்ம பாரத சர்க்காருக்கு கட்ட வேற வாங்கி கொடுத்தாரே தவிர அந்த கட்ட பேர் எனக்கு இல்ல. நான் படிச்சவங்க இல்ல, அடுத்து மொழியில பேச எனக்கு தெரியாது. ஒருத்தா இத்தனை பேரையும் ஒரே முட்டா ஏமாத்த முடியுமா? யாரையாவது கேட்டு பாருங்க வெளியே. நடக்குமா? அம்பாங்க நடந்திருக்கு. இங்க அது சர்க்கார் வக்கீல் படிச்சு சொல்லுதா, நிஜமான ஏமாத்தக்காரனை பிடிக்க வகை இல்ல, ஒரு ஏழைய பிடிச்ச ஏமாத்தக்காரங்க. நாடு, நடைமுறை, அரசியல், போலீஸ் எல்லாமே தலைகாரிக்கு. மகாத்மாஜி, நீங்க தான் இந்த நாட்டுக்கு மாப்பு கொடுத்து மன்னிக்கும். மகாத்மாஜி, என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறு? புரியுது, சனங்களுக்காகவே ஓடா உழைச்ச என்னையே சுட்டு தள்ளிட்டாளே, நீங்கடா சுட்டக்கான்னு சிரிக்கிறா. ஜெஜ்ஜையா, வெளியே இருக்க உனக்கு இடம் இல்ல, போனா ஜெயிலுக்குன்னு சொல்லுங்க, ஓடுதேன் ஜெயிலுக்கு. ஆனா என்ன மோசக்காரன்னு சொல்லி மட்டும் ஜெயிலுக்குள்ள தள்ளினா நான் ஒப்புக்கவே மாட்டேன். ஐயா, நான் வந்து ஐயா கொஞ்சம் குடிக்க பச்சவனம் தெரியலா. கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தின சாட்சி எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நடமுறை நாஞ்சில் தமிழை தவிர வேற எந்த பாஷையும் எனக்கு தெரியாது.
பச்சை வெள்ளமா சுக்கு வெள்ளமா ஏதோ அம்மா அப்படியே குத்திர செஞ்சவனாவே இருக்கட்டும். அஞ்சாறு பொண்ணுங்களுக்கு புடிச்சனா இருந்துக்கேனே, அதை விட பெரிய தண்டனையை உங்களால கொடுக்க முடியுமா? ஐயா நான் படிச்சவன் இல்ல, அடுக்கு மொழியில பேச எனக்கு தெரியாது. ஐயா எனக்கு தண்டனை கொடுங்க, பரவாயில்ல. லஞ்சம் வாங்குறவங்களோ தில்லு முள்ளு பண்றவங்களோ முக்கியமா நம்ம நாட்டு பொண்ணுங்களோ அதனால திருந்து வாங்கன்னா எனக்கு தண்டனை கொடுங்க. நாட்டுக்காக, நம்ம தாய் நாட்டுக்காக இந்த தியாகத்தை பண்ண நான் சித்தமா இருக்கேங்க. தியாகம் எனக்கு புதுசில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் கேட்டுங்க, இப்படியும் நடக்குமான்னு உங்களுக்கே கொஞ்சம் சந்தேகம் தோடிச்சினாலும் என்னை விடுதலை பண்ணிடுங்க. ஏன்னா 100 அயோக்கியம் தப்பிச்சுக்கிடலாம், அந்தாலும் என்ன மாதிரி ஒரு அப்பாவி தண்டிக்கப்படப்படா. ஜெய்யா தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால 100 வாட்டி யோஜனை பண்ணிக்கிங்க. காந்திஜி பின்னால இருக்க. நாளை தீர்ப்பு வழங்கப்படும். ஆசீர்வாதத்தோட ஆர்குமெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாடி? பெரிய லீகல் பிரெயினா தெரியல? இந்த வழக்குல நானும் ஒரு தீர்ப்பு கொடுவேன்னு சொன்னேன். என் தீர்ப்பு என்ன தெரியுமா? பல பெண்களை ஏமாத்தி கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கா 2 வருஷம், அரசாங்க அதிகாரி மாதிரி நடிச்சதுக்கா 2 வருஷம், பல பேர்கிட்ட இருந்து பணம் கையாடல் செஞ்சதுக்கா 2 வருஷம், ஆக மொத்தம் 6 வருஷம் கடங்காவல் தண்டனை. அவரோட அளவு கடந்த புத்திசாலித்தனத்துக்காக -6 வருஷம், அதாவது 6 வருஷ தண்டனையை தள்ளுபடி செஞ்சு அவரை விடுதலை செய்யறேன். தண்டிச்சு ஒத்தனை திருத்தறத விட அவனை மன்னிச்சு திருத்தலாம் இல்லையா? சலீமா, you have become too naughty nowadays. உனக்கு தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். I don't like it. சலீமா, சலீமா, ஓ தூக்கத்துல வளர்கிட்டு இருக்கியா? சலீமா, இந்த கேஸ்ல ஒரு ரகசியம் எனக்கு தெரியும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பியே, இந்த அக்பர் அலியா வந்தவனு இவன் தானே? சொல்லு, கமா, இவன் தானே அக்பர் அலி? எழுதி வச்சிருக்கோர்ட்டுக்கு போறவங்க செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து ஐயா கழுத்தா இருக்கிறீங்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது? ஆமா, இவ கோர்ட்லயே பிறந்து கோர்ட்லயே வளர்ந்துவேன். இன்னைக்கு தீர்ப்பு சொல்றாங்க. ஒரே ஒரு கேள்வி, இதுல யாருக்காவது மறுமணம் செய்துக்க உத்தேசம் உண்டா? என்ன கேக்குற? தப்புதா கேட்டது? தப்புதா? வீட்டுக்கு போலாம். அவசரம் வந்த நீ போயிட்டு என்ன இருக்கா கூப்பிடுறேன்?
மோசடிகளுக்கு தனது உண்மை சுரூபமான டேவிட் ஆசீர்வாதம் என்பதை தவிர நிரந்தரமான வேறொரு அவதாரம் இவருக்கு தேவைப்பட்டிருக்கிறது. அதுதான் நாஞ்சில் நம்பி. மோர் தன் எனிதிங் எல்ஸ், இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினைகள் பல உண்டு. ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்லப்படும் திருமணங்கள் அவசர அவசரமாக நடத்தப்பட்டிருக்கின்றன. விஜயஸ்ரீ, அம்முக்குட்டி போன்ற படித்த பெண்கள் எவ்வளவு சுலபமாக ஏமாந்திருக்கிறார்கள். ஏமாளிகள் இருக்கும் வரையில் டேவிட் ஆசீர்வாதம் போன்ற ஏமாற்றுக்காரர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். மாதாப்பூர் மாதவராவ் அரசாங்கத்தை ஏமாற்ற முயன்றார், ஆனால் அவரை அனந்தாச்சாரி ஏமாற்றிவிட்டார். லஞ்சத்துக்கு என்றுமே நாம் உடந்தையாக இருக்கக்கூடாது என்கிற உறுதி மக்களுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். வெறும் கோஷமிட்டால் மட்டும் லஞ்சம் ஒழிந்துவிடப் போவதில்லை. சந்திராபாய், பக்தி இருக்க வேண்டியதுதான், அதுவே வெறியாக மாறிவிடக்கூடாது. சமூகத்தில் மூடத்தனம் அதிகமாகிவிட்டது. முன்யோஜனை செய்ய யாருமே தயாராக இல்லை. கடவுள் பெயரால் செய்யப்படுகிற ஏமாற்று வித்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய பொறுமை மக்களுக்கு வேண்டும். அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. நான் அவன் இல்லை. இதுதான் குற்றவாளிகளுடைய வாதத்தின் பல்லவி. இட் இஸ் டிஃபென்ஸ் ஆஃப் டினையல்ஸ். இதை ஒப்புக்கொள்வதற்கில்லை. தனக்கு தேவைப்பட்ட பொழுது சில கற்பனை பாத்திரங்களை உருவாக்கி இருக்கிறார், தேவைப்படாத பொழுது கொன்றும் இருக்கிறார். உதாரணம், கே மேனோன். திஸ் ஷோஸ் ஹிஸ் கிரிமினல் பிரெயின். சாட்சிகள் யாரையும் தான் பார்த்ததே இல்லை என்று அவர் கூறுவதை ஒப்புக்கொள்வதற்கில்லை. அவர்களை சந்தித்திருப்பதனால் தான் குறுக்கு விசாரணையின் போது அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றிய பல கேள்விகளை அவரால் கேட்க முடிந்தது. ஆனால் அவற்றை வக்கீல் சேகரித்துக் கொடுத்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக வக்கீல் ஒருவரை அமர்த்திக் கொண்டு வழக்கு ஆரம்பத்தில் அவதூறு பேசி அவரை அனுப்பிவிட்டார். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் டேவிட் ஆசீர்வாதம் ஒரு குற்றவாளி என்று கருதி இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 419 கீழ் 7 வருட கடுங்காவலும் செக்ஷன் 466, 471 இவைகளின் கீழ் 7 வருட கடுங்காவல் தண்டனையும் விதிக்கிறேன்.
விளக்கு நெருப்பெடுத்து வீட்டின் மேல் வைக்காதே. விளங்குகின்ற நல்லறிவால் வேதனையை வளர்க்காதே. ஊராரை வாழ வைக்கும் ஊரணி போல் வாழ்வதுதான் உனக்கு அவன் கொடுத்த ஓரறிவின் பயனாகும். ஊராரை வாழ வைக்கும் ஊரணி போல் வாழ்வதுதான் உனக்கு அவன் கொடுத்த ஓரறிவின் பயனாகும்.